Yes, good morning. So good morning all. Well, I'm going to audio correct ah, so almost ellarume vanditinga. So evlo per irukinga nu theriyala. Seringa. Okay. Yes, Sri Sambhavam, idhiley vandutingla? ஸ்ரீ அருண், குட் மார்னிங். ஓகேப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எஸ் தரிஷா, வெல்கம். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் தரிஷா. ஸோ அப்புறமா ரெக்கார்டிங் செஷன் பார்த்துருங்க. பிக் வரலையா? ஸோ ரீசனிங் கிளாஸ் எப்படிங்க போச்சு? நல்லா போச்சா? ஸோ ரீசனிங் கிளாஸ் எப்படி போச்சு? ஸோ எல்லாருமே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆன்லைன், யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இது ஆன்லைன் கிளாஸ்? ராஜாராமன், ஓகே. ஸ்ரீ அருண், ஓகே. ஓகே கவிதா, பாலகிருஷ்ணன் வாங்க. அகிலா, ஃபர்ஸ்ட் டைம் ரேஷ்மா, சூப்பர். நான் கொஞ்சம் பேர், நிறைய பேர் யூடியூப்ல பார்த்த மெம்பர்ஸ்லாம் வந்துட்டீங்க. ரிச்சர்ட், விஜய், ஸோ எல்லாருமே வந்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன், சரிங்களா? ஸோ ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே பாதி பேர் வந்து நான் இன்வைட் பண்ணி நிறைய பேர் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ, ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 37 மெம்பர்ஸ் வந்து லைவ்ல இருக்கீங்க, சரியா? ஸோ இதை வந்து கடைசி வரைக்கும், எண்ட் ஆஃப் த டே வரைக்கும், சரிங்களா? எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நீங்க வர பாருங்க எல்லாருமே. நிறைய பேர் என்ன அப்படின்னா, இந்த லைவ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து அவங்கவுங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக வருவாங்க. ஒன் வீக் அப்புறம் அப்படியே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, சரி அப்போ ரெக்கார்டிங் செஷன் தான் வருதே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து இந்த மைண்ட் செட் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ நைட்டில் போய் பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் மாற்றிப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இதை பண்ணாதீங்க, சரியா? ஏன்னா லைவ் கிளாஸோட ஒரு ரெக்கார்டிங் செஷன் வந்து ஜஸ்ட் உனக்கான டவுட் கிளியரிங்காக இருக்குது, திரும்ப ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான் மட்டும் பார்க்கணும். ஸோ நீ லைவில் பார்க்கும்போது தான் வந்து உனக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அது இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து லைவில் வந்துருங்க எல்லாருமே, சரியாப்பா? சொல்றது புரியுதா? ஓகே ராஜராமன், நோ ப்ராப்ளம். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஸோ வாய்ஸ் பிரேக்கிங்லாம் ஆகாதுங்க, நம்ம போக போக சரியாயிடும். எஸ், ஸோ இப்போ மெம்பர்ஸ் வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா பேரலா யூடியூப் செஷனும் நீ அட்டன் பண்ணிட்டே வா. ஸோ பிக்கு நான் எனேபிள் பண்ணலங்க, நான் எனேபிள் பண்ணல, சரிங்களா? ஸோ நான் ஒரு 2 days அப்புறமா நான் எனேபிள் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த 2 days வந்து நல்ல கான்செப்ட், இந்த ஸ்பீட் மேக்ஸ் 1, ஸ்பீட் மேக்ஸ் 2 நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு கான்வர்சேஷன் உங்ககிட்ட வச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகுதான்னு பாருங்க. எஸ் எஸ் தாரணி சார், டெய்லி 100 சிம்பிள் யூடியூப் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னீங்க. ரிச்சர்ட், நான் அதுதான் சொல்கிறேன்ப்பா. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நான் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்கிறேன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கேட்டுங்க. ஸோ த்ரூ அவுட் த கிளாஸ் அதை நீ ஃபாலோ பண்ணிகிட்டே இரு, ஓகே? சரிங்க.
எஸ் எஸ் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. எல்லாருமே வந்து லிசன், ஓகே ஓகே ஓகே. ஸோ உனக்கான இந்த ஆப்ஷன்ஸ், ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ், மேலே வந்து டைமர் தெரியுது, இது தெரியுது, அது தெரியுதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை எல்லாம் பார்க்காதீங்க. ஸோ டெக்னிக்கலாக என்னுடைய ஆடியோ இல்லைனா டிஸ்பிளே பிபிடி தெரியலனா மட்டும் நீ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. ஸோ அதே மாதிரி ஆன்சரை வந்து சம்ஸ் சால்வ் பண்ணும்போது, ஆன்சரை வந்து நீங்கள் போட ட்ரை பண்ணுங்க, நான் சொல்லும் போது ட்ரை பண்ணு. ஸோ நீயா ஆன்சரை பார்த்து அரைக்குறையாக புரிஞ்சுட்டு நீயா சால்வ் பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, ஏன்னா சம்டைம்ஸ் சாட் வந்து எனேபிள் இருந்தது அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடலாம். ஓகேயா? ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன்றதை நல்லா லிசன் பண்ணிக்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உனக்கு வந்து எங்கே எந்த இடத்துலையுமே உனக்கு போர் அடிக்காது. ஸோ இன்னைக்கு ரெண்டு கிளாஸ் ரொம்ப முக்கியம், இந்த ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸ் ரொம்ப முக்கியம், ஏன்னா இதுதான் வந்து அடுத்து வர்றது, அடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிற அந்த ஸ்பீடை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, உனக்கான மெத்தட்ஸ் சால்வ் பண்ணும்போது உன்னோட கால்குலேஷன் ட்ரிக்ஸ்லாம் நீ எங்கெங்கே அப்ளை பண்ணணும், இது எல்லாமே. ஓகே? ஸோ மேபி நிறைய பேருக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து புதுசாக இருக்கலாம், இல்லைன்னா நிறைய பேருக்கு ஆல்ரெடி பார்த்த ஒரு டாப்பிக்காக இருக்கலாம், நம்ம யூடியூப்ல பார்த்த செஷனாகவும் இருக்கலாம். பட் நோ ப்ராப்ளம், அகெயின் ஒரு பேட்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே? ஸோ கரெக்டாக நான் 11:45 ஸ்டார்ட் பண்ணிடுறேன், ஏன்னா இப்போ தான் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. ஒரு எடுத்தவொடனே நான் சப்ஜெக்ட்குள்ளே போகாமல் ஜஸ்ட் உனக்கு என்னை பற்றி ஏதாவது தெரியணும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் என்கிட்ட கான்வர்சேஷன் வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், தினேஷ், ஐ எம் ஃப்ரம் வெள்ளூர், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ நீங்க எந்த ஊர் தினேஷ்? பிரவீன் வந்தாச்சா இங்கேயும், ரொம்ப சந்தோஷம். பிரியா சுகுமார், ஓகே. ஸோ நோ வரிஸ் நீங்க கைட் பண்றதுன்றதுலாம் தாண்டி நான் கிளாஸ்ல சொல்றேன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டே இரு, அதுவே ஒரு கைடன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகே விஜி, பபிதா மார்னிங் சாப்பிட்டேங்க, இன்னும் சாப்பிடல. ஸோ ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ வந்துட்டோம், நம்ம ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிஷாந்த், நிஷாந்த் ராஜேந்திரன், ஃபர்ஸ்ட் டைம் சார் யுவர் கிளாஸ். ஆல்ரெடி நிஷாந்த்னு ஒருத்தர் இருந்தாங்க வெற்றி பேட்ச்ல. ஓகே. ரிச்சர்ட், வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே. சண்முகநாதன், ஸ்பீட் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணால் போதுமா? ஓகே சண்முகநாதன், நீங்கள் எஸ்எஸ்சி பேட்ச்ல இருந்தீங்களா? இளையராஜா, க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி விடுவாங்க, பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியாது, பட் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். வெளிச்சுன்னா எண்ட் ஆஃப் த பேட்ச் வந்து நீங்கள் எண்ட் ஆஃப் த பேட்ச் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஏன்னா ஜஸ்ட் ஒரு படம் பார்க்குற மாதிரி கிளாஸை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறனோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும், அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தரை நீ ஃபாலோ பண்ணு. ஸோ உனக்கு என்கிட்ட வந்து கான்செப்ட் லேர்ன் பண்ற, ஓகே நோ ப்ராப்ளம், பட் உனக்கு மெத்தட்ஸை வந்து சால்வ் பண்றது வேற யாராவது ஃபாலோ பண்ணணும்னு வச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க, பட் முழுசா ஃபாலோ பண்ணு. ரேணுகா, எஸ் கண்டிப்பா டெலகிராம் குரூப் இருக்கு. பிரேமலதா, கண்டிப்பா சொல்றேன், சம்சல சொல்ல, நீங்க வேற ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. சப்ஜெக்ட் ஓரியன்டா வந்து நான் கண்டிப்பா உனக்கு டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ குரூப் நேம் கேட்குறாங்க, ஸோ யாராவது போஸ்ட் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக ராஜேந்திரன், எஸ்
ரேணுகா, நான் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டெய்லி அந்த டாப்பிக்ல இருந்து நான் அதை எப்படி நான் பிளான் பண்ணேன், நான் இன்னும் கரெக்டாக பிளான் பண்ணல அந்த ப்ராக்டிஸ் செஷனை. பட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், ஏன்னா டெஸ்ட் சீரீஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதில் அவைலபிளாக இருக்கும். பட் நான் என்ன நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா நமக்கு சும்மா ஜஸ்ட் லைக் ஏதோ ஒரு கொஷினை வந்து எடுத்து கொடுத்துட முடியாது. ஸோ ஒரு 20 கொஷின்ஸாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தாக ப்ராக்டிஸ் பண்ணும். சரியா? நான் அதை பிளான் பண்ணிட்டு இருக்கேன், நான் அப்கமிங் கிளாஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். எடிட்டோரியல் செஷன் இதில் இருக்காதுங்க பிரியா சுகுமார், இதில் வெறும் ரீசனிங்கும் அண்டு மேக்ஸும் தான். ஓகே, ஸோ இன்னும் 1 மினிட் இருக்கு. கொஸ்டின்ஸ் இ புக் இருக்குமா? ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்க்கு இ புக்ஸுன்ற மாதிரி இருக்காதுங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டி வந்து நாங்கள் கிளாஸ் எடுத்து முடித்தோடனே அது உங்களுக்கு வந்துடும். நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன், கிளாஸ் முடிஞ்சாலும் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். விவேக், ஸோ ஸ்கோரிங் சாப்டர் டைம் கன்சியூமிங் சிம்பிளிஃபிகேஷன் டிஐ நீட் மோர் ட்ரிக்ஸ்னு ஒன்று கேட்குறீங்களே, நான் அதை சொல்கிறேங்க, நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஓகேப்பா, சரி ஓகே. 11:45, ஓகே. ஸோ லெட் வி ஸ்டார்ட் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ எல்லாருமே ஒரு ஃபயர் ஆயிரு. ஓகே, நமக்கு மெம்பர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டாங்க ஆல்மோஸ்ட். சரிங்க, இந்த ஸ்பீட் மேக்ஸ் ஏன் அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இந்த ஸ்பீட் மேக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்கொயரு, கியூபு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸு, அப்புறம் ஃப்ராக்ஷன் பர்சன்டேஜ், இது எல்லாமே தான் யூஸ்வலாக இருக்கும். பட் இதை தாண்டி நான் என்ன அடிஷ்னலாக கற்றுக்க போகிறேன் அப்படின்றத நான் அது உங்களுக்கு நான் சொல்கிற ப்ராக்டிஸில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்பீட் மேக்ஸில் வந்து நார்மலாக என்னெல்லாம் நமக்கு ஒரு பேசிக்ஸாக என்ன லேர்ன் பண்ணுமோ, அடிப்படையாக நீ என்ன கற்று வச்சுக்கணுமோ அதை தான் நீ பண்ண போகிற. ஸோ இன்னொரு விஷயம், நீ என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, சரியா, நீ என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ எதை அவாய்ட் பண்ணணுன்னு, தேவையில்லாத நிறைய ட்ரிக்கை நீ மனப்பாடம் பண்ணாத. அதாவது மனப்பாடம் மீன்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி வந்தா எந்த மாதிரி இருக்கும், அப்போ 23 × 32 × 43 இந்த மாதிரிக்கெல்லாம் ட்ரிக்ஸ் தேர்றது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து நீ ட்ரிக்ஸு மல்டிப்ளிகேஷன்ல வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, ட்ரிக்ஸை வந்து நீங்க தேடுறத ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்த அப்படின்னா, நீ எக்ஸாமுக்குன்னு பார்த்து, ஏன்னா இந்த நிறைய பேர் இந்த யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க போடுறது என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணுறதுக்கு இல்லை வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதாவது அந்த டைமில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதை அப்பப்போ வந்து உள்ளே கொடுத்துட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன், சரியா, இதெல்லாம் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன். நீ இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு விட்டுரு. நீ நல்ல 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 செஷன்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரியான யூடியூப்ஸை, அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணு. பட் இந்த மாதிரி விஷயத்தை தேடி தேடி போயிட்டு உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணாது. ஓகே, ஃபஸ்ட்டு டைம் வேஸ்ட்ன்றதை விட இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடு. ஓகே, ஸோ நீ இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வந்து என்ன அப்படின்னா, செலக்டடாக நான் இப்போ சொல்ல போகிற ஒரு சில ட்ரிக்ஸ் தான் வந்து செலக்டடாக எக்ஸாமில் எல்லா டைமுமே அப்ளை ஆகும். எங்கே பார்த்தாலுமே இது வரும். இதை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிங்கன்னா, ஒரு நோட்ஸ் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு சிம்பிளிஃபிகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெய்லி அதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிட்டு, சிம்பிளிஃபிகேஷன் இல்லை, எப்போல்லாம் மேக்ஸ் எடுத்து வச்சு உட்காரியோ அப்போல்லாம் நீ வந்து இந்த செஷனை வந்து நோட்ல எழுதி வச்சுப்பல, அப்போ அதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னா, ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் இது மைண்டுக்குள்ளே உனக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். இதுக்கப்புறம் நீ வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, சரியா? ஸோ இந்த ஒரு விஷயம் நீ ஞாபகம் வச்சு. ஸோ அப்போ எக்ஸாம் சொல்ல என்னென்ன ட்ரிக்ஸ்னா, ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கேல்குலேஷன் ட்ரிக்ஸை வந்து நீ செலக்டடாக எப்போ எப்போ பார்த்தாலும் அந்த நம்பரை பார்த்தோன்னே அடிக்கணும். இதுதான் ஒரு விஷயம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு அடிப்படையாக நமக்கு நான் சொல்லியாச்சு இந்த ஒரு விஷயம் நீ பார்த்துரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரெண்டாவது டெய்லி வந்து ப்ரைம் நம்பர் டேபிள்ஸை படிச்சிருங்க. டெய்லி ப்ரைம் நம்பர் டேபிள்ஸ். ஸோ டிஸ்பிளே வரலன்றீங்க அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லை. இங்கே எல்லாருமே ஏன்னா குரூப் சாட் எனேபிள் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எரர் வந்து போகும், உங்கள் சைடில் இன்டர்நெட் ப்ராப்ளமாக இருக்கும், உடனே வந்துடும்.
ஓகே. ஸோ பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா புது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு வாட்டி வெளியே போயிட்டு வெளியே வாங்க. ஓகே, ஒரு வாட்டி நீங்கள் ஆடியோ வரல, வீடியோ வரல, ட்ரைங் டு ரீகனெக்ட் இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் உள்ளே வாங்க, எல்லாமே கிளியர் ஆகிடும். சரிப்பா. ஓகே, ஸோ இந்த ப்ரைம் நம்பர் டேபிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன் இந்த ப்ரைம் நம்பர் டேபிள்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நமக்கு எக்ஸாமில் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த கால்குலேஷன் வந்து ஏதாவது ஒரு நம்பரை சம் வாட், இப்போ 256 டிவைட் பை 16 இல்லைனா 18 இந்த மாதிரி பார்க்குறீங்கன்னு வச்சுங்க. இதெல்லாம் நீ கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ணி முடியும். இதை 9 2s முடியும், இதை 2 times பண்ணுவோம், அகைன் எதனா 3 times பண்ணுவோம், இதை 3 times வேணா நீ இதை கேன்சல் பண்ணி போயிடலாம். ஆனால் இந்த ப்ரைம் நம்பர்லாம் பார்த்தா அப்படின்னா உன்னால் உடைக்க முடியாது. சரியா, இந்த ப்ரைம் நம்பர்லாம் உன்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த ப்ரைம் நம்பரை வந்து எவன் ஒருத்தன் ஸ்ட்ராங்காக இருக்கானோ, எவன் அதை ஸ்பீடாக பண்ணுறானோ, ஸோ கால்குலேஷனில் ஒரு படி மேலே இருப்பேன். சரியா, இப்போ ட்ரிக்ஸ்ன்றதை விட இதுதான் ஒரு லாஜிக். இந்த லாஜிக்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ மல்டிப்ளிகேஷனில் கால்குலேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ ப்ரைம் நம்பர் டேபிள்ஸ்னும் போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 13 17 19 23 இந்த டேபிள் வரைக்கும், இந்த 4 டேபிள். சரிங்களா, இந்த 4 டேபிள் அப் டு 13 1s 13 13 2s இப்படி வரைக்கும், 13 into 20 வரைக்குங்க, 13 into 20 வரைக்கும் டெய்லி படிச்சிரு. ஓகே, இதெல்லாம் கேட்காத. நான் சொன்ன மாதிரி கிளர்க்கில் 40 out of 40 வேணும், பிஓவில் 35+ வேணும் அப்படின்னா சில விஷயம்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஸோ சார் ஃபுல் டே உட்கார்ற மாதிரி இது என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த மாதிரி சில்லி ரீசன்ஸ் எல்லாம் விட்டுரு. கொடுத்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. சரியா, என்ன சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பார்க்காத, ஒன்று நீயே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற அதெல்லாம். ஸோ அதனால் பெட்டர் நீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். சரியா, ஸோ அப்போ அவாய்ட் பண்ணிவிட்டு யார் அந்த மாதிரி பேசுகிறாங்களோ அவங்களையும் அவாய்ட் பண்ணிவிடு. நீ படிச்சிட்டியா, நான் இன்னும் படிக்கல அப்படின்னு சொன்னால் போய் படி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிடுங்க. சரி, நம்ம ஸ்கூல் டேஸு காலேஜ் டேஸில் பேசுகிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம் பட் படிக்கலன்னா ஒரு சின்ன சொல்லுவோம், ஏன் அப்படின்னா ஒரு ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷன் கிரியேட் ஆகுன்ற மாதிரிலாம் இங்கெல்லாம் வேண்டாம். உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஸோ ஒரு ஜாயின் பண்ணி படிக்கிறனா படிக்கலாம் போய் படிச்சிரு அப்படின்னு போய் சொல்லிடு. ஸோ இல்லை அப்படின்னா அவன் உன் ட்ராக் கொண்டு போயிடுவான், நீ உன் ட்ராக்ல கரெக்டாக இருந்துக்க, அவ்வளோதான். ஸோ அப்போ நீ நீ படிக்கல அப்படின்னா நீ தான் ஃபீல் பண்ண போற. அவன் படிக்கிறான் படிக்கல அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத. சரிங்களா, ஸோ அப்போ உனக்கான தேவை நீ தான் இங்கே பூர்த்தி செஞ்சாகணும். ஸோ அதனால எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம நீ வந்து டெய்லி பேசிஸ்ல இதை படிச்சிரு. நான் 2 days டைம் குடிக்கிறேன் ஒரு டேபிளுக்கு நான் 2 days டைம் கொடுக்குறேன், 13 டேபிள்ஸ் படிக்க. சரியா, 13 டேபிள்ஸ் படிக்க, நாளைக்கு வரும்போது 13 டேபிள்ஸ் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி, அடுத்த நாள் வரும்போதும் 13 டேபிள்ஸ் தான். சரியா, நம்ம எண்ட் ஆஃப் த டே இந்த ப்ரைம் நம்பர்ல ஸ்ட்ராங் ஆகிடும் அல்டிமேட்டா கால்குலேஷன்ல. ஓகே, இது ஒரு விஷயம். மூணாவது என்ன அப்படின்னா, மூணாவது பார்த்தா அப்படின்னா ஸ்கொயர் வந்து அப் டு 40 வரைக்கும் மக்கப் பண்ணிடு. இதுலயும் வந்து சார் எனக்கு 35க்கு ட்ரிக்ஸ் தெரியும், 30க்கு மேலே எல்லாம் எனக்கு ட்ரிக்ஸ் தெரியும்னா, இங்கே ட்ரிக்ஸ் தெரிஞ்சவன் ஃபாஸ்ட்டாக போகிறானா மக்கப் பண்ணவன் ஃபாஸ்ட்டாக போகிறானான்றது இருக்கு. அப்போ நமக்கு எந்த கேஸ் மக்கப் பண்ணும், எந்த கேஸை வந்து நீ இந்த கால்குலேஷன் ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணணுன்றது நீ ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்ன அப்படின்னா, சில விஷயத்துக்கெல்லாம் வந்து எஸ்ஆர் நோ டைப் க்வெஸ்சனே கிடையாது. இது பண்ணுனா பண்ணிடணும், டவுட்ஃபுல்லாகவே நீ பண்ணாதீங்க. அப்போ ஸ்கொயரு கியூபு, ஸ்கொயர் கியூப் பார்த்தா அப்படின்னா நான் 25 வரைக்கும் சொல்லுவேன், பட் நீ அப் டு 30 வரைக்குமே படிச்சிரு. கியூப் வந்து இப்போ இருக்கிற சினாரியோவில் நீ கியூப் என்ன பண்ணும், 30 வரைக்கும் படிச்சாகணும். நான் 25 வரைக்கும் தான் நான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன், பட் இப்போ என்ன அப்படின்னா எக்ஸாமோட கண்டென்ட் வந்து நமக்கு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேஸ்க்கெலாம் வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணும். பட் 30 கியூப் வரைக்கும் மக்கப் பண்ணிடு. ஓகேயா, இதெல்லாம் நீ ரெகுலர் பேசிஸில் பண்ணும். மக்கப் பண்ணுற ஏரியான்றது இதெல்லாம் புரியுதாப்பா? ஃபஸ்ட்டு இந்த ப்ரைம் நம்பர் டேபிள்ஸு, ரெண்டாவது இந்த ஸ்கொயர் கியூபு, அடுத்து இந்த செலக்டடாக நான் சொல்கிறேன் இந்த 10 to 5 கால்குலேஷன் ட்ரிக்ஸு இதை பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்து என்ன அடுத்து நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் வேல்யூ இந்த ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக மாற்றுறது, பர்சன்டேஜாக ஃப்ராக்ஷனாக மாற்றுறது. ஓகேயா,
இப்போ இன்னைக்கு நம்ம ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸ்ல ஸ்கொயர் எப்படி ஃபாஸ்டா எடுக்கிறது, கியூப் எப்படி ஃபாஸ்டா எடுக்கிறது, அப்புறம் ஒரு சில மல்டிபிளிகேஷன் ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் நாளைக்கான ஹோம்ஒர்க், இதை பார்த்துட்டு இந்த செஷன் முடிக்கலாம். அந்த நாளைக்கு முக்கியமான செஷன் ஏன் அப்படின்னா, நாளைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப முக்கியம், நாளைக்கு கிளாஸ் ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னா, நான் நாளைக்கு கிளாஸ் இந்த டிவிஷன், ஏன்னா ஒரு நம்பரை டிவைட் பண்றப்போ டிவிஷன் ரூல் என்ன, நீ எவ்வளவு ஃபாஸ்டா டிவைட் பண்ற, பெரிய நம்பரால எப்படி ஃபாஸ்டா டிவைட் பண்றது, எப்படி அதை ஸ்மார்ட்டா நீ யோசிக்கிறது, எல்லாமே உனக்கு வரும். கன்ஃபார்ம் நான் சொல்றேன், புதுசா இருக்கிற பசங்க இருக்கீங்க அப்படின்னா மேபி வெற்றி பேஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் என்ன செஷன் சொல்லிட்டு. இப்போ நீ ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ற அப்படின்னா இது கண்டிப்பா நீ யூடியூப்ல பாத்துருக்க சான்ஸே இல்லை, சரியா? ஸோ இந்த இந்த ஒரு மெத்தட் போதும், இந்த ஒரு மெத்தட் போதும், ஓகே? இந்த ஒரு மெத்தட் போதும் உனக்கான டிவிஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து உள்ள கொண்டு வரதுக்கு, ஓகேப்பா? ஆ ஆமாப்பா ஸ்ரீசம்பம் கவிதா. சரி, இந்த ரெண்டு கிளாஸ், ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸ் தான் ரொம்ப முக்கியம், இந்த ரெண்டு கிளாஸ் வந்து நல்லா பார்த்து. ரைட், செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பா போலாம், செஷனுக்குள்ள போலாம். யா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கியூப் எடுத்துலாம், டைரக்டா நம்ம கியூப் வேல்யூஸ் போவோம். ஹவு டு ஃபைண்ட் எ கியூப் வேல்யூ, அதாவது நமக்கு ஸ்கொயர் எல்லாம் தெரிஞ்சிடும், அதாவது ரூட் ஆஃப் 16 போது இது ஸ்கொயர் வேல்யூனா 4 எடுத்துருவேன், ரூட் எடுத்துருவேன். இதே கியூப் ரூட்னு வரும்போது 15625 இந்த மாதிரி கியூப் ரூட்ஸ் எல்லாம் வரும்போது நமக்கு எப்படி ஃபாஸ்டா எடுக்குன்னு பாக்கலாம். லிசன், ஏன்னா சார் நீங்க யூடியூப்ல பாத்துருக்கேன் எல்லாத்தையும், விவேக் ஆல்ரெடி போட்டாச்சுப்பா, குரூப் லிங்க் ஆல்ரெடி போட்டாச்சு, செப்பரேட்டா ஆர்ஆர்பி பிஓக்குன்னு இல்லை, என்னுடைய பர்சனல் குரூப் இருக்கு, அது அதுவும் போட்டாச்சு, சரியா? லிசன், இப்போ ஒரு கியூப் நம்பர்ஸ் எல்லாம் எழுதுறேன், கியூப் நம்பர் நான் இன்னைக்கு சொல்ற எல்லா பாயிண்ட்டுமே முக்கியம் தான், நீ எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது, எதையுமே ஸ்கிப் பண்ணவும் கூடாது. ஸோ ஒன் கியூப் என்னங்க, 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப் பார்த்தா அப்படின்னா 125, 6 கியூப் 216, 7 கியூப் 343, 8 கியூப் 512. ஸோ 9 கியூப் யாருக்காவது கீழே எழுதுனா, கீழே எழுதுனா மறைதுன்னா மறைஞ்சா சொல்லுங்க, சரியா? ரைட், லிசன்பா, இப்போ 11 கியூப் எடுத்தீங்க அப்படின்னா, 11 கியூப் பார்த்தா அப்படின்னா 1331. ஸோ 12 கியூப் 1728. 13 கியூப், ஸோ எத்தனை பேர் இங்கே, எத்தனை பேர் இப்போ இங்கே கியூப் ரூட்ஸ் எல்லாம் படிச்சாச்சு லைவ்ல இருக்க மெம்பர்ஸ்? கியூப்ஸ் அப் டு 30 வரைக்கும், எஸ் எஸ் எஸ். ஸோ பாத்துங்க, உங்களுக்கான காம்படிஷன்ஸ் வந்து நம்ம குரூப்ல நம்ம கிளாஸ்ல இருக்காங்க. ஸோ எத்தனை பேர் படிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு படிச்சிரு, ஓகே? ஸோ இப்படி போயிட்டே இருக்குங்க, 14 2 7 4 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதுல பாரு என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹவு டு ஃபைண்ட் த கியூப் ரூட்ஸ், கியூப் ரூட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அப்போ நமக்கு மேஜரா வந்து பார்த்தா அப்படின்னா இதுல என்ன தெரியணும், யூனிட் டிஜிட், சரியா? யூனிட் டிஜிட் தெரியணும். யூனிட் டிஜிட்னும் போது இந்த 1, இதில் பார்த்தா 1 8 7 கடைசி பிளேஸ் பா, 10th பிளேஸ் இதெல்லாம் தான் யூனிட் டிஜிட், 5 6 3 2 9 0 இதெல்லாம் தான் யூனிட் டிஜிட். ஸோ அப்போது ஒரு நம்பர் வந்து 1 கியூபால் பண்ணுற அப்படின்னா, ஒரு நம்பரை கியூப் பண்ணும்போது எனி நம்பரை வந்து 1 முடிகிறப்போ இந்த யூனிட் ஸ்பேஸ் 1 முடியுதுன்னா ஆன்சரும் 1 தான் முடியும். நீ 11 கியூப் பாரு, 11 கியூபோட யூனிட் ஸ்பேஸ் என்ன, 1. இதை கியூப் பண்ண அப்படின்னா எனக்கு ஆன்சரும் எதில் தான் முடியுது, 1 தான் முடியுது. இது எப்படின்னு கேட்டால் அப்படின்னா 11 இன்டூ 11 பண்ணுற, ஓகே? 11 சார் 121 இன்டூ 11 பண்ணுற, அகெயின் எனக்கு 11 சார் 1 தானுங்க முடியும், யூனிட் ஸ்பேஸ் 1 தான். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நீ 21 கியூப் எடுத்தாலும் இதுதான் 1 தான் முடியும், 31 கியூப் எடுத்தாலும் எனக்கு 1 தான் முடியும். அப்போ எந்த ஆன்சர் வேல்யூவை நீ 1 எடுத்த அப்படின்னா அந்த ஆன்சர் வேல்யூ வந்து 1 தான் முடியும், சரியா? ஸோ அப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ ஏதாவது ஒரு நம்பரை கியூப் பண்ணி அந்த நம்பர் 1 முடிஞ்சா ஆன்சரும் 1 தான் முடியும். ஸோ 2 முடிஞ்சிருந்தா ஆன்சர் எதில் முடியுது, 8 முடியுது, யூனிட் ஸ்பேஸ். 3 முடிஞ்சிருந்தா 7. ஸோ 4 முடிஞ்சிருந்தா 4, 5 முடிஞ்சிருந்தா 5, 6 முடிஞ்சிருந்தா 6, 7 முடிஞ்சிருந்தா 3, 8 முடிஞ்சிருந்தா 2, 9 முடிஞ்சிருந்தா 9, 0 0. ஓகே, இந்த கான்செப்ட் பார்த்துக்கோ, ஓகே? ஸோ இதில்
சேஞ்சஸ் வேல்யூ பார்த்தா அப்படின்னா, ஒரு வேல்யூ டூவால் முடிஞ்சிருந்தா எயிட்டால் முடியும், எயிட்டால் முடிஞ்சிருந்தா டூவால் முடியும். இதுதான்ப்பா சேஞ்சஸ். எது எதுக்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு பாரு, 2 3 7 8, 2 3 7 8க்கு மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. 2 னா 8, 8 னா 2, 3 னா 7, 7 னா 3. சரியா? ஓகே. யூனிட்ஸ் பிளேஸ், யூனிட் டிஜிட் கியூப்ல. எஸ், சரிங்க. இந்த 2 3 7 8, இந்த 2 3 7 8, இந்த வேல்யூஸ் மட்டும் தான் கியூப்ல வந்து சேஞ்சஸ் ஆகுது. இதே வேல்யூஸ் தான் ஸ்கொயர்லையும் ரெஃப்ளெக்ட் ஆகும். இதே வேல்யூஸ் தான் ஸ்கொயர்லையும் ரெஃப்ளெக்ட் ஆகும். அது எப்பன்றதை நான் சொல்றேன். அது ஏன் ரெஃப்ளெக்ட் ஆகுது, அது என்னன்றதை நான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்கொயர் பாக்குறப்போ அதை சொல்றேன். சரியா? ஓகே. அப்ராக்சிமேஷன், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் எல்லாமே பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே, லிசன் பா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நானே எக்ஸாம்பிள்லாம் போட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். 15625 ஓட கியூப் ரூட் ஆல்ரெடி மக்கப் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், பட் இருந்தாலுமே நான் உங்களுக்கு நிறைய வேல்யூ சொல்றேன். இப்போ ஏதாவது ஒரு கியூப் நம்பர், ஈஸி வேல்யூ. அப்போ எண்டிங் வேல்யூ 5, எண்டிங் வேல்யூ 5னா எனக்கு ஆன்சர் அதெல்லாம் முடிஞ்சிருக்கும், 5ல தான் முடிஞ்சிருக்கும். ரைட். இங்க கியூப்ன்றதுனால 3, லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் விட்டுரு, லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் விட்டுரு. நெக்ஸ்ட் 15க்கு நியரஸ்ட் கியூப் என்னன்னு பாரு. 15க்கு நியரஸ்ட் கியூப் பார்த்தா அப்படின்னா, அதாவது 1 cube 1, 2 cube 8, 3 cube 27, 27 இந்த இடத்துல 15 எங்கேயோ நடுவில் இருக்கு. அப்போ 3 கியூபுக்கு மேலே தான் இருக்கா. அப்போ நியரஸ்ட் என்ன, நியரஸ்ட் வேல்யூ 2 தான், 2 கியூபுக்கு தான். சரிங்க, நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 கியூப். அப்போ 3 எடுத்து அப்படின்னா 15 எக்ஸிட் ஆயிருது. அப்போ நியரஸ்ட் வேல்யூ 2. அவ்வளோதான் ஆன்சர். இப்படியே போட்டு இது ஒன்று தான். இது இதே மாதிரி ஷார்ட்கட் தான் நம்ம பண்ண போகிறோம் கியூப் ரூட் எடுக்கிறதுக்கு. யாருக்காவது தெரியல அப்படின்னா நீ எழுதி வச்சு, உனக்கு புரிகிற மாதிரி நோட்ஸ் எழுதி வச்சுக்க. ஓகே. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இது தெரிஞ்சாலும் தெரியலினாலும் பரவாயில்ல, உனக்கு தெரிஞ்சவங்க ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிக்கோ. நோட்ஸ் ரொம்ப முக்கியம், உனக்கு ஏற்ற மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்க. ஓகே. 704969, எண்டிங் வேல்யூ 9. எண்டிங் வேல்யூ 9னா எனக்கு ஆன்சர் அதெல்லாம் முடியும், 9ல தான் முடியும். லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் விட்டுரு, லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் விட்டுரு. சரியா? அப்போ 704, 704க்கு நியரஸ்ட் கியூப், 704க்கு நியரஸ்ட் கியூப் என்னன்னு பார்த்தா அப்படின்னா, அப்போ 7 கியூப் பார்த்தீங்கன்னா 343, 8 கியூப் பார்த்தா 512, 9 கியூப் பார்த்தா 729. ஆனால் அங்கே 704 தான் இருக்கு. அப்போ நமக்கு நியரஸ்ட் என்ன கியூப் தான் இருக்கு, 8 தான் இருக்கு. அப்போ ஆன்சரை டேரக்டாக போடு, 89. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாரு, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லிசன், எல்லாருமே லிசன் பண்ணுங்க, எல்லாருமே லிசன் பண்ணிக்கோ. ஸோ 373248. ஸோ அப்போ 8ஆல் முடியுது, 8ஆல் முடிஞ்சுதான் ஆன்சர் அதில் முடிஞ்சிருக்கும், 2ஆல் முடிஞ்சிருக்கும். அப்போ நமக்கு 248 லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் விட்டுரு. 373க்கு நியரஸ்ட் கியூப் என்னங்க, 7 கியூப் பார்த்து அப்படின்னா 343. அப்போ நியரஸ்ட் கியூப் 7 தானே, ஆன்சர் 72, ஆன்சர் 72. ஸோ அப்போ நமக்கு அடிப்படையாக என்ன தெரிஞ்சிருக்கணும், கியூப் ரூட் எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 1லிருந்து 10 கியூப் வரைக்குமாவது நீ மக்கப் பண்ணியிருக்கணும், 1லிருந்து 10 கியூப் வரைக்குமாவது நீ மக்கப் பண்ணியிருக்கணும். சரியாப்பா? ஓகேயா? ஸோ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க கியூப் ரூட் கிளாஸு? இளையராஜா, ஓகே. ஸோ ஒரு ஒரு கியூப், அதாவது கியூப் ரூட்டை, கியூப் ரூட்டை, எஸ் ஓகே ஓகே. உன்னுடைய நோட்ஸை, உன்னுடைய நோட்ஸை எழுதி வச்சுங்க. சரிங்களா? ஓகே, உன்னுடைய நோட்ஸை எழுதி வச்சுக்க. கியூப் ரூட்டை ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு மெத்தட். அப்போ நாளைக்கு உனக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நாளைக்கு உனக்கான ஹோம்ஒர்க்கு 1 to 30 கியூப் வரைக்கும் நோட் பண்ணிக்க. நான் சொல்லினே இருப்பேன், கம்மியாக இருக்குதுன்னெலாம் பார்க்காதீங்க. நான் அதிகமாக கொடுக்குறேன், கம்மியாக கொடுக்குறேன்லாம் எதுவுமே நீ இது பண்ண வரி பண்ணாத. நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே எல்லாருமே பார்த்தா அப்படின்னா கைடன்ஸ் வந்து கரெக்டான கைடன்ஸு ஒன்று இல்லை. ரெண்டாவது ஒரு விஷயம், கைடன்ஸ் இருந்தாலும் சொல்கிறத கேட்கறதில்ல. மூணாவது விஷயம், கேட்கலான்னு வந்தாலும் நீ ப்ராக்டிஸ் பண்ண நீ உட்காரதில்லை.
சரியா? ஸோ அப்போ இந்த மூணு விஷயத்த நீ எப்போ நீ கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல வந்து உட்கார்ற அப்படின்னா, அப்போதான்ப்பா உனக்கான இடம் வந்து நம்ம பண்ணிக்க வச்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீ எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். இது எல்லாமே வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நீ ஒரு முறை தான் படிக்க போகிற. எப்போ மனப்பாடம் பண்ணுற வரைக்கும் நீ படிக்க போகிற, மனப்பாடம் பண்ணுற வரைக்கும் நீ படிக்க போகிற. மனப்பாடம் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்க இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முறை படிச்சுட்டுனா முடிஞ்சு, இதெல்லாம் எடுத்து வச்சிடணும், திரும்ப திரும்ப இதை உட்காந்துலாம் படிக்கக்கூடாது. ஓகே, அப்போ அந்த அளவுக்கு வந்து நீ வந்து கொஞ்சம் ஃபாஸ்டாக இருக்கும். சரிப்பா, அப்போ நாளைக்கு நாளைக்கு கியூப் ரூட், கியூப் ரூட் 1 to 30 வரைக்கும் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும், சொல்லி சொல்லி பார்க்கணும். ஓகே, என்னதுங்க யூனிட் டிஜிட், யூனிட் டிஜிட் சொல்லுங்கன்ற லிசன். அதே மாதிரி இங்க டெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் அடிக்கிறவங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ற மாதிரி பண்ணாதீங்க, சரியா? வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ற மாதிரி பண்ணாத, ஒரே ஒரு கோர்வையா பண்ணுங்க. யூனிட் டிஜிட்னும் போது இந்த சம்பள யூனிட் டிஜிட்னா என்னன்னு கேக்குறீங்களா? யூனிட் டிஜிட்னா லாஸ்ட் டிஜிட், லிசன், யூனிட் டிஜிட்னா லாஸ்ட் டிஜிட். ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், லிசன். ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5 இருக்குங்க. இதுல யூனிட்ஸ் பிளேஸ் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா, யூனிட்ஸ் பிளேஸ் இதுதான் 5. அதாவது நம்ம இதை ஒன்ஸ், இதை டென்ஸ், இது ஹண்ட்ரட்ஸ், இது தௌசண்ட்ஸ், இப்படிதான் சொல்லுவோம். ஓகே, ஒன்ஸ் பிளேஸ் எது, ஒன்ஸ் பிளேஸ்னா 5. அந்த ஒன்ஸ் பிளேஸ் 5 தான் யூனிட்ஸ் பிளேஸ் சொல்லுவாங்க, யூனிட்ஸ் பிளேஸ் சொல்லுவாங்க. எஸ், கிளியரா? ஓகே, ஸோ அப்போ நமக்கு நம்பர் பார்த்தா அப்படின்னா, அதாவது இப்போ 25 கியூப் பண்றீங்கன்னு வச்சுங்க, இதுதான் கொஸ்டின். 25 கியூப், அப்போ இதோட யூனிட்ஸ் பிளேஸ் என்ன? 5. அப்போ ஆன்சர் எதில் முடிஞ்சிருக்கும்? 25 கியூபுக்கான ஆன்சரும் 5ல தான் முடிஞ்சிருக்கும். அதுக்கு அதுதான் வந்து இங்கே ஒரு சாம்பிள் பார்த்துருக்கோம், இங்கே எல்லாத்தையும் சாம்பிள் பண்ணி பார்த்துருக்கோம், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 3ல முடிஞ்சிருக்கா, 27ஆ, அப்போ 313 எடுத்தாலுமே எனக்கு 7ல தான் முடியும், 23 எடுத்தாலும் எனக்கு 7ல தான் முடியும். அதுதான் இங்கே யூனிட்ஸ் டிஜிட். எனக்கு கொஸ்டின்ல என்ன யூனிட் பிளேஸ் முடியுதோ ஆன்சர்லயும் இதுக்கு தான், இது கியூபுக்கு. சரி, ஓகேப்பா. இப்போ நீங்க ஒரு சம் ட்ரை பண்ணுங்க, ரெண்டு சம் ட்ரை பண்ணுங்க, ரெண்டு சம் ட்ரை பண்ணுப்பா நீங்க. ஸோ கியூப் ரூட், இதெல்லாம் கியூபுங்க, ஸ்கொயர் இல்ல, கியூப் ரூட். ஸோ 50653 மைண்ட் கால்குலேஷன்ல பண்ணு, மைண்ட்லேயே பண்ணலாம், மைண்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க பென் எடுத்து போடு, அதுக்கப்புறம் மைண்ட்லேயே பண்ணலாம். எஸ், 3ல முடிஞ்சிருக்கு, 3ல முடிஞ்சிருந்தால், 3ல முடிஞ்சிருந்தால் 7. லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் விட்டுருப்பா, லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் விட்டுரு. 50க்கு நியரஸ்ட் கியூப் என்ன? 50க்கு நியரஸ்ட் 4 பார்த்தா 64 போயிடுது, அப்போ 3 தானங்க. ஆன்சர் 37, ஆன்சர் 37. ஓகே, கியூப் ரூட். எஸ், 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 87 87 87. ஓகேங்க, 3ல முடிஞ்சிருந்தா 7, லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் விட்டுரு, அப்போ 658. அப்போ 5 cube 6 cube 7 cube 729 அதிகமா போயிடுது, அதாவது 343, 8 cube 512, 9 cube அதான் எக்ஸிட் ஆயிடுது, அப்போ 8 cube தான் நியரஸ்டா இருக்கு, 8 cube. ஆன்சர் 87. சரிப்பா, ஓகே. ஸோ கியூப் எல்லாருக்குமே கிளியர்ல, கியூப் எல்லாருக்கும் கிளியர்லப்பா. கியூப் ரூட்டை எப்படி எடுக்கிறது? கியூபை 30 வரைக்கும் மகப் பண்ணு, கியூப் ரூட்டை எடுக்கிறதுக்கு, கியூப் ரூட்டை எடுக்கிறதுக்கு எல்லாருமே கிளியர், ரைட்? சரி, நெக்ஸ்ட் ஸ்கொயர் வா, ஸ்கொயர், ஸ்கொயர் பாருங்க, சரிங்களா? இப்போ 1 ஸ்கொயர் 1, உங்களுடைய நோட்ல, நீ நோட்ஸ் தான் ரொம்ப முக்கியங்க, ஃபர்ஸ்ட் டைம் லிசன் பண்றவங்க எல்லாருமே பார்த்துக்க.
சோ இதுவும் பார்த்தா 11 அப்படியே நமக்கு எல்லாத்துக்கும் எழுதலாம் போயிடலாம். இப்போ அங்க எப்படி யூனிட் ஸ்பேஸ பார்த்துமோ கியூப்ல அதே மாதிரி தான் இதுக்கும் யூனிட் ஸ்பேஸ் பார்க்க போறோம். லிசன், இப்போ யூனிட் ஸ்பேஸ் பாக்குற ஓகேவா, அதாவது எனக்கு இங்க 1ல முடிஞ்சிருக்கு, அதே 1 இங்கேயும் முடிஞ்சிருக்காங்க. நீ நம்பர் பாரு, நீ 19 ஸ்கொயர் எடுத்தாலும் எனக்கு அதே தான் வரும். 19 ஸ்கொயர் எடுத்தாலும் சரியா, 19 ஸ்கொயர் எடுத்தாலும் எனக்கு 1ல தான் முடியும். 29 எடுத்தாலும் எனக்கு 1ல தான் முடியும். 39 எடுத்தாலும் 1ல தான் முடியும். 11 ஸ்கொயர், ஏன்னா 1 இன்ட்டு 1 நீ 9 எப்படி யூனிட் ஸ்பேஸ்னா 19 இன்ட்டு 19 பண்ற அப்படின்னா நமக்கு என்ன, 9 சார் 81 18 போடுவேல, அப்போ யூனிட் ஸ்பேஸ் கடைசி பிளேஸ் 1 தான். இப்போ எனக்கு 1ஆல முடியுது அப்படின்னா, எனக்கு ஸ்கொயர் வேல்யூ 1ஆல முடியுது அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு பாரு. எனக்கு 1ல முடியுது அப்படின்னா ஆன்சர் எதுலங்க முடிஞ்சிருக்கும், எனக்கு 1ல முடியுது அப்படின்னா ஆன்சர் 1ல முடிஞ்சிருக்கும், 9ல முடிஞ்சிருக்கும். கிளியராப்பா, கரெக்டா? எஸ், 1ஆல முடியுதுன்னா. லிசன், நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் பாரு, நெக்ஸ்ட் 4னு இருக்கு, இங்க 4னு இருக்கு, அப்போ எனக்கு 4ஆல முடியுது அப்படின்னா, 4ஆல முடியுது அப்படின்னா ஆன்சர் வந்து 2 ஸ்கொயர்ல முடிஞ்சிருக்கும், இல்ல அப்படின்னா 8ல முடிஞ்சிருக்கும். யூனிட் ஸ்பேஸ், இதுவும் யூனிட் ஸ்பேஸ் தான் சார். இந்த 9னா இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லையா, 09 அர்த்தம். நீ 29 39 எடுத்தாலுமே நமக்கு வேல்யூஸ் வந்து 1ல தான் முடியும். அப்ப இதுடைய யூனிட் ஸ்பேஸ் 9, இதுடைய யூனிட் ஸ்பேஸ் 1. நீ வெறும் 9 நினைச்சுக்க போற சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 9 பார்க்குறேன், 9 அப்போ 9ஆல பார்த்தேன் அப்படின்னா 9 3ல முடிஞ்சிருக்கு, 7ல முடிஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 6 பார்க்குறேன், 6 பார்த்தீங்க அப்படின்னா 6 பார்த்தீங்கன்னா 4 6ல முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் 5 பார்க்குறேன், எனக்கு 5 தான், 0 பார்க்குறேன், 0 தான். சரிங்க, இப்போ நமக்கு நம்பர் சிஸ்டமில் நம்ம இருக்கிற நம்பர்ஸில் 0 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. இந்த நம்பர்லாம் பார்த்தா அப்படின்னா இந்த யூனிட் ஸ்பேஸ்லாம் பாரு, நீ 11 ஸ்கொயர் எடுத்தாலும் இதே தான் முடியும். அதாவது 11 சீரீஸ் நீ ஸ்கொயர் டேபிள் எடுத்து பாருங்க. ஓகே, ஸோ அப்போ நமக்கு இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா எனக்கு ஸ்கொயர் வேல்யூ இங்க 0ல எண்ட் ஆயிருக்கா, 0ல எண்ட் ஆயிருக்கு. 1ல எண்ட் ஆயிருக்கா, 1லயும் எண்ட் ஆயிருக்கு. எங்கேயாவது 2ல எண்ட் ஆயிருக்கா பாருங்க, ஆன்சர் ஆன்சர் சரிங்களா. 2னா இந்த 2 பாத்துற போற இந்த சைடு, இந்த சைடு பார்த்தோன்னா 2 இருக்கா, நோ இல்ல. அப்போ 2ல இல்ல, 3ல முடிஞ்சிருக்கான்னு பாரு, 3லயும் முடியல. 4ல முடிஞ்சிருக்கு, 5ல முடிஞ்சிருக்கு, 6ல முடிஞ்சிருக்கு, 7லயும் முடிஞ்சிருக்காது, 8லயும் முடிஞ்சிருக்காது, 9ல முடிஞ்சிருக்கும். அப்போ நமக்கு யூனிட் வேல்யூ பார்த்தா அப்படின்னா ஸ்கொயர் கேஸ்ல 2 3 7 8 நான் சொன்னலப்பா, கியூப்ல இந்த 4 நம்பர் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொன்னா 2 3 7 8 இங்க சேஞ்ச் ஆகுது கியூப்ல. ஸ்கொயர்ல பார்த்தா அப்படின்னா 2 3 7 8 முடிகிற மாதிரியே இல்லை. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன, தேர் இஸ் நோ ஸ்கொயர் நம்பர், தேர் இஸ் நோ ஸ்கொயர் நம்பர், தேர் இஸ் நோ ஸ்கொயர் நம்பர் எண்டிங் வித், எண்டிங் வித் 2 3 7 8. தேர் இஸ் நோ ஸ்கொயர் நம்பர் எண்டிங் வித் 2 3 7 and 8. இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம்பா. ஸோ இது ஏன் முக்கியம் சொல்றேன் அப்படின்னா, இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சிம்பிளிஃபிகேஷன்லாம் வந்து ஏதாவது ஒரு வேல்யூவை நீ ஸ்கொயர் பண்ற, அதாவது எக்ஸ் இங்க ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சைடு போடுவேன் சரிங்களா. ஓகே, இந்த சைடு போடுறப்போ இந்த ஸ்கொயர் ரூட் என்ன ஆகும், ஸ்கொயராக மாறும். அப்போ உன்னோட ஆன்சர் ஆப்ஷன் ABCDEன்னு இருக்கு. அப்போ இதெல்லாம் பாக்குறேன்னு வச்சுக்க, சம்வாட் நம்ம லக்குக்கு 2 3 7 போட்டிருக்குன்னு வச்சுங்க ஏதாவது ஸ்கொயர் வேல்யூஸ்ல. அப்போ நம்பர் வந்து இதை ஸ்கொயர் பண்ண அப்படின்னா கன்ஃபார்ம் தெரியும், தேர் இஸ் நோ ஸ்கொயர் நம்பர் எண்டிங் வித் 2 3 7 8. இந்த ஆப்ஷன்லாம் வராது, நீ இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாத. ஜஸ்ட் உனக்கான ரூல் சொல்றேன், எங்கெல்லாம் எலிமினேஷன் பண்ணணும், எப்பெல்லாம் நீ இதை அப்ளை பண்ணணுன்றது சொல்றேன். சொல்றது புரியுதாங்க? சிம்பிளிஃபிகேஷன் தான் ஒரு அடிப்படை, சிம்பிளிஃபிகேஷன் தான் எல்லா கிளாஸுக்குமே. ஏன்னா நீ டிஐ எடுத்தாலும் அங்கே என்ன தான் பண்ண போகிற, டிஐலையும் ஏதாவது ஒரு அடிஷன் பண்ண போகிற, சப்ராக்ட் பண்ண போகிற, மல்டிப்ளை பண்ண போகிற, டிவைட் பண்ண போகிற.
நீ அரித்மெட்டிக் சம்ஸ் எடுத்தாலும் ஒரு ஒரு வேர்ட் ப்ராப்ளமா இருந்தா அந்த வேர்ட் ப்ராப்ளம்ல இருக்கிறத எடுத்து எழுதுவல, என்ன எழுதுவ நீங்க லெட்டர்ஸ் ஏபிசிடின்னு சொல்லிட்டு பசில் ஜம்பிள் வச்சா நீங்க கேன்சல் பண்ண போறீங்க? இல்ல நம்பரை தான் வச்சு கேன்சல் பண்ண போற. எஸ், ஹவு டு டேக் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா? பிரியா சுகுமார், நீங்க என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க? எஸ். ஸோ நமக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னும்போது நமக்கு வேல்யூஸ் இருக்கும், ரிமைண்டர் தேரம் இருக்கும், நிறைய தேரம்ஸ் வந்து ஃபாலோ ஆகும் அதில். ஸோ பேங்க் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரியான சிலபஸ் இது கிடையாது. ஓகே, ஸோ நமக்கு ஆர்ஆர்பி பிஓடும் போது ரொம்பவே ஈஸி. ஆ எஸ், ஸோ உங்களை பார்த்துருக்கேன் பிரியா சுகுமார். ஓகே, ஸோ இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. சரிங்க, ஓகே லிசன். ஸோ அப்போ நமக்கு வேல்யூஸ் பார்த்தா அப்படின்னா என்னதான் ஒரு நம்பரை தான் எடுத்து வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். அப்போ நீ எது அடிப்படையாக, நீ எதில் வந்து நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்பரிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கேல்குலேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மல்டிப்ளிகேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அடிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பேசிக்காக பார்த்தா அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதில் தான் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ நமக்கு நம்பரை பார்த்த உடனே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும், இது ஸ்கொயர் நம்பரா? அப்போ ஸ்கொயர் நம்பரான்றது உனக்கு எப்போ தெரியும்? நீ மக்கப் பண்ணால் தான் உனக்கு தெரியும். சரிங்களா, நீ ட்ரிக்கை தேடினிருந்தா அப்படின்னா அங்கே டைம் வேஸ்ட். இங்க வந்து நான் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றேன் அப்படின்லாம் வந்து பண்றது இல்ல. ஓகே, சோ லிசன். சரிப்பா, இந்த பேசிக்ஸ் எல்லாருக்குமே கிளியர்ல? இப்போ நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் நம்பர் சின்ன நம்பராகவே பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் வந்து யாராவது ஒரு நம்பர் சொல்லுங்க. ஸ்கொயர் நம்பர் ஒரு சின்ன நம்பராகவே பார்க்கலாம் நம்ம. So 1 to 9, 6 பார்க்கலாமா? Square root of 1 to 9, 6. Yes. So 1 to 9, 6 பார்க்கிறீங்க அப்படின்னா அப்போ எனக்கு 6 யூனிட்ஸ் பிளேஸ் 6ல ஆன்சர் வந்து 6ல முடிஞ்சிருக்கு. அப்போ எனக்கு 6ல முடிஞ்சிருந்தா எனக்கு எதுலங்க முடிஞ்சிருக்கணும் ஆன்சரு? எனக்கு 4ல முடிஞ்சிருக்கணும் இல்லைனா 6ல முடிஞ்சிருக்கணும், ரைட்? அப்போ அங்க கியூப்ன்றதுனால கியூப்ன்றதுனால மூணு டிஜிட் விட்ட, இங்க ஸ்கொயர்ன்றதுனால ரெண்டு டிஜிட் விடு. ஸ்கொயர்ன்றதுனால ரெண்டு டிஜிட் விட்டு, சரிங்களா? நெக்ஸ்ட் 12, 12க்கு நியரஸ்ட் ஸ்கொயர். லிசன் பா, நியரஸ்ட் ஸ்கொயர் என்ன? 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16. அப்போ போய் 3 தான் நியரஸ்ட். அப்போ 34 36, 34 இல்லைனா 36. நமக்கு வேல்யூ பார்த்தா அப்படின்னா 34 இல்லைனா 36. இதுல எப்படி நீ ஃபாஸ்டா பண்றது, இதுல எப்படி நீ ஃபாஸ்டா பண்ணணுன்றத சொல்றேன். இப்போ 34 36 இருக்கு அப்படின்னா எதனா வரட்டும், இந்த 3க்கு அடுத்த நம்பர் என்ன? 4. 3க்கு அடுத்த நம்பர் என்ன? 4. இதை நடித்து மல்டிப்ளை பண்ணு. 12ப்பா 12. அப்போ இங்கேயும் பார்த்தா அப்படின்னா 12 தான் இருக்கு. கம்பேர் பண்ற வேல்யூ, கம்பேர் பண்ற 1 2 9 6 பண்ற இந்த ரெண்டு நம்பரை விட்டோம். அப்போ 34 36 வந்தது, 3 4 மல்டிப்ளை பண்ற 4 3s are 12 வந்து அந்த வந்த ஆன்சரை 12 நீங்க வந்ததை இங்க கம்பேர் பண்ற. எனக்கு இங்க 12 விட நீ கம்பேர் பண்ற வேல்யூ 12 விட இங்க க்வெஸ்சன்ல இருக்கிறது சேமா இருந்துச்சு அப்படின்னா, சேமா இருந்தது அப்படின்னா பிக்கர் வேல்யூ எடு. இது ரெண்டுத்துல எது பிக்கர் வேல்யூவோ, இது ரெண்டுத்துல எது பிக்கர் வேல்யூவோ அதை சூஸ் பண்ணிக்க, சரியா? ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாரு. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள்ல உனக்கு கிளியர் ஆயிடும். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் உனக்கு கிளியர் ஆயிடும். நெக்ஸ்ட் பாரு, 79 21. இதுவும் ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். 1ல முடிஞ்சிருக்கு. 1ல முடிஞ்சிருந்தா எனக்கு ஆன்சர் அதில் முடியும், 1ல முடியும், 9ல முடியும், சரியா? ஸோ அகெயின் ஸ்கொயர்னால ரெண்டு டிஜிட் விட்டுரு. 79 79 பார்த்தா அப்படின்னா நியரஸ்ட் ஸ்கொயர் என்னங்க? நியரஸ்ட் ஸ்கொயர் 8 8 8 64 9 7. அப்போ 8 8, ஓகேயா? இப்போ 8க்கு அடுத்த நம்பர், 8க்கு அடுத்த நம்பர் 9 9 8s are 72. அப்பா 72வை கம்பேர் பண்ணு. 72வை விட இந்த 79 சின்ன நம்பரா பெரிய நம்பரா? 72வை விட 79 பெரிய நம்பர். அப்ப இது ரெண்டுத்துல எது பெரிய நம்பர்? இதுதான் பெரிய நம்பர். ஆன்சர் 89.
ஆன்சர் 89. ஓகே ஓகே வா, நெக்ஸ்ட் பார். 92 16, 92 16, இது பார். இப்போ சிக்ஸால் முடியுது, ஸோ அகெயின் நமக்கு சிக்ஸு இதே மாதிரி. சரி ஓகே போட்டுருங்க. சிக்ஸால் முடியுது அப்படின்னா எனக்கு சிக்ஸால் முடியும், ஃபோராலையும் முடியும். அப்போ ரெண்டு டிஜிட் விட்டுரு. நியரஸ்ட் ஸ்கொயர் என்னங்க? நியரஸ்ட் ஸ்கொயர் 9. அப்போ 9 பார்த்தா அப்படின்னா ஓகே, 9க்கு அடுத்த நம்பர் என்னங்க? 10. 9 10s are 90. அப்போ 90-ஐ கம்பேர் பண்ணுறேன். 90-ஐ விட 92 சின்ன நம்பரா பெரிய நம்பரா? 90-ஐ விட 92 சின்ன நம்பரா பெரிய நம்பரா? பெரிய நம்பர். அப்போ இது ரெண்டுத்துல எது பெரிய நம்பர்? 96 தான் பெரிய நம்பர். பாய், ஸ்கொயரை ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு, ஸ்கொயர் ரூட்டை ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கான ஒரே ட்ரிக் இது தான். சரியா? ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. ஓகேப்பா, ஸோ ஜஸ்ட் பவர் கட் ஆயிடுச்சு. சரியா? ஸோ பவர் கட் ஆகி திரும்ப வந்துச்சு. ஸோ ஆடியோ கரெக்டாக இருக்குல்லங்க? ஆடியோ பிபிடி கிளியர் கிளியர் கிளியர். ஓகே ஓகே ஆ சரி ஓகே. ஸோ ஸ்கொயரு, அப்போ இன்னும் யாருக்குங்களாங்க ஸ்கொயர் இன்னும் கிளியர் ஆகலை? ஸ்கொயரில் இன்னும் யாருக்கெல்லாம் இன்னும் கிளியர் ஆகலை? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 95-ஓட கம்பேர் பண்ணணும்னா 95 95 ஈஸி தான், நமக்கு எல்லாமே மெத்தட்ஸ் இருக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ 97 ஸ்கொயர், 97 × 97 மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது, அதெல்லாம் வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் பார்த்துலாம். ஆடியோ வரலையா? இப்போ ஆடியோ வருதா? எஸ் ஆடியோலாம் வருது, ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்தது அப்படின்னா ரீஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க. சரிங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு யாருக்காவது இன்னும் டவுட்ஸ் இருக்கா? ஸ்கொயர் ரூட் எஸ் எஸ் அப்ராக்சிமேஷன்லாம் நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் பார்க்கலாம், டோன்ட் வரி. சரிப்பா, ஸோ நான் ஏதாவது கால்குலேஷன் பார்த்துருங்க. நியரஸ்ட் 200 நிஷாந்த், நியரஸ்ட் 200-னா எதை கேட்குறீங்க? ஒன் மோர் எக்ஸாம்பிள், ரைட்?
எக்ஸாம்பிள் 120 ஸ்கொயர். இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டில் இருக்கோம், இன்னும் ஸ்கொயர் வேல்யூ பார்க்கல சரிங்களா. ஓகே இன்னொரு எக்ஸாம்பிள் பாரு, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிருங்க எல்லாருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, 4096, 4096. ஸோ 4096 சிக்ஸால எண்ட் ஆகுதாங்க, சிக்ஸால எண்ட் ஆகுது அப்படின்னா ஃபோரால எண்ட் ஆகுதும் சிக்ஸால எண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ லிசன், ஸோ ரெண்டு டிஜிட் விட்டுரு, ரெண்டு டிஜிட் விட்டுரு, 14 இருக்கு, 40 நியரஸ்ட் ஸ்கொயர் என்ன, 6 6 ஆர் 36, அப்போ சிக்ஸ் ஆங்க. இதுக்கு அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணு, இதுக்கு அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6 7 ஆர் 42, 42 கம்பேர் பண்ணுறேன், 42 கம்பேர் பண்ணும்போது 40 வந்து சின்ன நம்பரா பெரிய நம்பரா, சின்ன நம்பர், 42 40 வந்து சின்ன நம்பர். அப்போ இது ரெண்டுத்துல எது சின்ன நம்பர், 64 தான் சின்ன நம்பர், ஆன்சர் 64 சரியாப்பா. ஸோ ஸ்கொயரு கியூப் ரூட் எப்படி எடுக்குது முடிஞ்சா? எஸ். இந்த நெக்ஸ்ட்டு ஸ்கொயரை எப்படி பண்ணலான்னு பாரு, அதாவது ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் வேல்யூஸை வந்து எப்படி பண்ணலான்னு பாரு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம், நான் சொன்ன மாதிரி அப் டு 40 வரைக்கும் மக்கப் பண்ணிடு, அப் டு 40 வரைக்கும் மக்கப் பண்ணிடு சரியா. ஸ்கொயர் வந்து அப் டு 40 வரைக்கும் மக்கப் பண்ணிடு. நான் இன்னைக்கு குரூப்பில் வந்து ஸ்பீடு மேக்ஸ்க்கான பிளேலிஸ்ட்டை நான் போடுறேன், அதாவது நான் யூடியூப்பில் எடுத்த கிளாஸ் ஸ்பீட் மேக்ஸ்க்கான பிளேலிஸ்ட்டை இப்போ இந்த கிளாஸ் லெசன் பண்ணிவிட்டு அந்த கிளாஸையும் ஒரு வாட்டி பார்த்துருங்க சரியா. அந்த கிளாஸும் ஒரு வாட்டி பார்த்துரு, உனக்கு பார்த்துட்டு அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்பீட் மேக்ஸ்க்கான ஒரு ஃபுல் சொல்யூஷன் உனக்கு கிடச்சிரும், என்னென்ன வேல்யூஸ் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது. அப்போது நீ யூடியூப்பையும் பெய்டு கிளாஸும் நீ பேரலாக பார்த்தா மட்டும்தான் கான்செப்ட் புரியும் சரிங்களா. நீ பார்த்துன்னு பெய்டு கிளாஸில் வந்துட்டோம் நம்ம யூடியூப் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலான்னு மட்டும் விட்டுறாதீங்க, எல்லாருக்குமே சொல்கிறேன், லைவில் இருக்கவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன். சரிங்களா. ஓகே இப்போ இங்கே ஆக்சுவலாக நான் ரிப்ளை வந்து நியூ ஜாயினிஸ் தான் வந்து புதுசாக ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களோட உனக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ காட்டுறன்றது தான் இதில் இருக்குது சரிங்களா. உனக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீ எவ்வளோ காட்டுற, எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்க, உன்னுடைய ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு நீ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறன்றது நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி நான் உனக்கு ஆன்சர் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. ஓகே ரைட். ஸோ உங்கள் நேம்ஸ் எல்லாமே நான் யூடியூப் லைவில் உங்களை பார்க்குறேன், கண்டிப்பாக பார்க்குறேன் ஓகேங்க. ஸோ அப் டு 40 வரைக்கும் என்ன சொன்னேன், மக்கப் பண்ண சொல்லிட்டேன் ஸ்கொயரை. கியூபை சார், கியூபை எப்படி சார் ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னா, நான் உனக்கு சஜஸ்ட் பண்ணுறது மக்கப் தான் சரியா. 30 கியூப் டக்குன்னு டக்குன்னு, 23 கியூப்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் உனக்கு கேட்குறேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுவீங்க, 23 கியூப் என்ன கியூப், கியூப் எஸ் 23 கியூப்னா 12167. இதை மகப் பண்ண அப்படின்னா, இதை மகப் பண்ண அப்படின்னா 2 செகண்ட் 3 செகண்ட் அவ்வளோதான். இதுக்கே நிறைய பேர் வந்து கியூப் வேலிக்கு ட்ரிக்ஸு, ஹவு டு ஃபைண்ட் த கியூப் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பார்த்து நிற்பான், அதுக்கும் வீடியோ போட்டிருப்பானுங்க. ஓகேப்பா நமக்கு ட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சு, அப்போ நமக்கு எக்ஸாமில் போயிட்டு நீ ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணலான்னு போய் அப்ளை பண்ணிருப்பேன், அங்கே அந்த ட்ரிக்ஸை அப்ளை பண்ணுறதுக்கே பார்த்தா அப்படின்னா 30 செகண்ட்ஸ் ஆகிடும் சரியா. ஆ உனக்கு முன்னாடி இருக்கிறவன் இந்த 30 செகண்ட்ஸில் 4 சம் போட்டுருவான், சிம்பிளிஃபிகேஷனில் 4 சம் போட்டுருவான் கிளரிக்கல் லெவலில் ஓகே. ஸோ சும்மா இந்த ட்ரிக்கு ட்ரிக்கு ட்ரிக்குன்னு சொல்லி பின்னாடி ஓடாதீங்க, உண்மையிலே யார் உன கரெக்டாக கைடன்ஸில் இருக்குன்றத, கைடன்ஸில் இருக்குன்றத பார்த்துக்கும் சரிங்களா. நீ ட்ரிக்கை யோசிச்சு நிற்காத, அப்போ எதுக்கு ட்ரிக்கு அப்ளை பண்ணணும், அதை எப்படி நீ எத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஓகே. ஸோ இப்போ வாங்க, இப்போ இந்த ஸ்கொயர் வேல்யூ, ஸ்கொயர் வேல்யூ முடிஞ்சால் 50 வரைக்கும் மகப் பண்ணு, 50 வரைக்கும் மகப் பண்ணு நல்லது தான்
சரிங்களா. பட் 40 வரைக்குமே எனஃப், 40 வரைக்குமே எனஃப். தான் ஓகே. ஸோ அப்போ லிசன், அப் டு 1 to 40 வரைக்கும் நீ மகப்பு. ஓகே, இப்போ 41 to 50, 41 ஸ்கொயர்லேருந்து 50 ஸ்கொயர் வரைக்கும், சரியா, 41 ஸ்கொயர்லேருந்து 50 ஸ்கொயர் வரைக்கும் நீ எப்படி பண்ண, 50 எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். 50 ஸ்கொயர் என்னங்க, 50 ஸ்கொயர் என்ன, 2500. ஏன்னா 00 வருது, அது ஈஸி, எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ரைட்டா. அப்போ 41லேருந்து 49 வரைக்கும், 41லேருந்து 49 வரைக்கும் 40 தெரிஞ்சிடும், 1600ன்னு. சரி, நான் இந்த ஜீரோ வரதெல்லாம் விட்டுரு. அப்போ 41லேருந்து 49 வரைக்கும் ஒரு ஸ்கொயர் நம்பரை பார்க்குற அப்படின்னா, அதாவது 43 ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஓகே, உன் மைண்டுக்குள்ளே டீஃபால்ட்டாக 15 ஞாபகம் வச்சுக்க, மைண்டுக்குள்ள டிஃபால்ட்டா 15 அப்படின்னு நான் போச்சு. சரிங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட், இப்போ இந்த ஸ்கொயர் நம்பரை பார்த்து அப்படின்னா 1 to 100 வரைக்கும், 1 to 100க்குள்ள இருக்க ஸ்கொயர் நம்பரை நான் பாதியா பிரிக்கிறேன். என்னன்னா 1 to 50 வரைக்கும் ஒரு பாதி, 51லிருந்து 100 வரைக்கும் மீதி பாதி. சரிங்களா, நான் இந்த ஸ்கொயர் நம்பரை ரெண்டா பிரிக்கிறேன். ஓகே, ஸோ 1லிருந்து 50 வரைக்கும், 51லிருந்து. அப்போ இந்த 41லாம் எதுக்குள்ள வருது, 41லாம் பார்த்து அப்படின்னா 50க்கு கீழே வருது. சரியா, அப்போ 50க்கு கீழே வருது அப்படின்னா, இப்போ 41 ஸ்கொயர் பாருங்க, 41 ஸ்கொயர், 41 ஸ்கொயர் என்னன்னு பாரு, 50க்கு கீழே வருது. அப்போ 50க்கு கீழே எவ்வளோங்க, இப்போ கம்பேர் பண்ற, 50-ஐ பேஸா வச்சு கம்பேர் பண்ற, எவ்வளோ கம்மியா இருக்கு 41க்கு, 41க்கு எவ்வளோ கம்மியா இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீ ஆன்சர் பண்ணு. 9 கம்மியா இருக்கா, ஆன்சர்லாம் விட்டுருங்க, ஆன்சர்லாம் எனக்கு தேவையில்லை இங்க எனக்கு. ஏன்னா பசங்க புதுசா இருக்காங்க நிறைய பேர், ஸோ கான்செப்டை நீ கூடவே லேர்ன் பண்ணிட்டே வா. நிறைய பேருக்கு நிறைய ட்ரிக், ஸ்கொயர் அப்ளை பண்றதுக்கு நிறைய ட்ரிக் இருக்கு. உனக்கு எது பெஸ்ட்டா நீ ஃபீல் பண்ற அதை ஒவ்வொருத்தரா ஃபாலோ பண்ணிக்க. பட் ஆப்டிடியூட் செஷன் வந்துட்டா அப்படின்னா, யாராவது ஒரு சோர்ஸை கரெக்டா பிடிச்சி வச்சுக்க, அவ்வளவுதான். ஓகே, 9 கம்மியா இருக்கு, அந்த 9 கம்மியா இருக்கா, அந்த 9-ஐ ஸ்கொயர் பண்ணு, அந்த 9-ஐ ஸ்கொயர் பண்ணு. லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மொத்தம் நமக்கு ஸ்கொயர் வேல்யூ பார்த்து அப்படின்னா, லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 9-ஐ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 81. எதுக்கு சார் 4 டிஜிட் அப்படின்னா, எதுக்கு 4 டிஜிட்னா, அதுக்கு நான் சொல்கிறேன், 99 ஸ்கொயர் பண்ணி பாருங்க, 99 ஸ்கொயர், அதாவது 99 into 99. யாராவது நார்மலாக மல்டிப்ளிகேஷன்லேயே பண்ணு, நார்மல் மல்டிப்ளிகேஷன்லேயே பண்ணி ஆன்சர் சொல்லு. நார்மல் மல்டிப்ளிகேஷன்லேயே பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. நான் எல்லாத்துக்குமே ட்ரிக் பார்க்கலாம், நான் சொல்றேன், 99 ஸ்கொயர். நைன் எயிட் ஜீரோ ஒன். அப்போ 100 ஸ்கொயர் என்ன, 100 ஸ்கொயர் தெரியும். ஓகே, ஸோ இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அப் டு 99 ஸ்கொயர் வரைக்குமே எனக்கு ஆன்சர் என்னது, 4 டிஜிட்ஸ் தான். அப் டு 99 ஸ்கொயர் வரைக்குமே எனக்கு ஆன்சர் 4 டிஜிட்ஸ் தான். சரியா, அப்போ இங்கே 41 ஸ்கொயரு, 51 ஸ்கொயரு, 61 ஸ்கொயர் எல்லாமே ஆன்சர் 4 டிஜிட்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ லிசன், இப்போ இதை பார்த்துட்ட, லாஸ்ட் 2 டிஜிட் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தா 81. அப்போ பாருங்க நெக்ஸ்ட் 41ப்பா, இந்த 41 இந்த 1 எடுத்துட்டு போய் இந்த 15-ஓட ஆட் பண்ணிட்டு முடிஞ்சு 16. சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஆடா தெரியும், ஆனா இதை நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், எக்ஸாம்ல வந்து தார் மர போட்டுருவ. ஓகே, இப்போ 42 ஸ்கொயர் பாரு, 42 ஸ்கொயர் எப்படி இருந்தாலும் 4 டிஜிட் தான் ஆன்சர். 50 விட எவ்வளோ கம்மியா இருக்கு, 8 கம்மியாகுது, 8-னா 64, 8 ஸ்கொயர். இந்த 2 எடுத்துட்டு போய் இந்த 15-ஓட ஆட் பண்ணி விட்டுரு, 17. சரியா, அப்படியே சார் இப்படியே லைனாக வருமா சார், 18, 19, 20? ஆமாப்பா, அப்படிதான் வரும். ஆனால் எக்ஸாம்ல இது லைனானாலும் எழுத போறது கிடையாது. சரிங்களா, இப்போ டக்குன்னு 47 ஸ்கொயர் பாக்குற, மைண்டுக்குள்ள ஸ்ட்ரைக் ஆகுது, திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகல அப்படின்னா 15 டிஃபால்ட்டா வை, 15 டிஃபால்ட்டா வச்சுன்னா 15 + 7 எவ்வளோப்பா, 22. 50 விட எவ்வளோ கம்மியாகுது, 3 கம்மியாகுது, 09 முடிஞ்சு.
22:09, right? 49 square, 49 square. 15 default, 15 plus 9, 24, 1 square, 24:01, mudinchi. Right? Sorry, 46 square, 40, mind gule podu, mind gule. 15 default, mudinchi. 15 plus 6, 21, 4, 16. சரியாங்க ரைட் 48 ஸ்கொயர் 48 ஸ்கொயர் அவ்வளோதான் பிரவீன் ஆன் ஃபயர் ரைட் 15 23 04 முடிஞ்சு 23:04 சரிங்க அப்போ 41 ல இருந்து 49 வரைக்கும் எப்படி கரெக்டா எழுதுறியா டிஃபால்ட்டா டிஃபால்ட்டா 15 இந்த 15 என்ன என்ன ஆட் பண்ணு இந்த பிளேஸ் அது வந்து ஆட் பண்ணிடு சரிங்களா அதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படினா 50 க்கு கம்மியா எவ்வளவு இருக்கும் பிலோ எவ்வளவு இருக்கும் அத ஸ்கொயர் பண்ணு ஓகே சரி முடிஞ்சாங்க அடுத்து போலாமாப்பா போலாம் Right, next bar. Ipo 51 lirundu 59 verikum. Sariya, 51 lirundu 59 verikum. Listen manne. Anga eppadi 15 default a vechumo inga 25 default a vi. Anga 15 inga 25. 25 default. Sariya. 25 default. ஓகே இப்போ அந்த ஸ்கொயர் எல்லாம் என்ன 50 க்கு பிலோல இருந்துச்சு இப்போ இது எல்லாமே என்னது 50 க்கு அபோவ்ல இருக்கு அபோவ் ஓகே 51 ஸ்கொயர் பாரு 51 ஸ்கொயர் 50 விட எவ்வளவு அதிகமா இருக்கு 1 அதிகமா இருக்கு 1 அதிகமா இருந்தா 01 ஓகேயா 01 இந்த 1 எடுத்துன போய் இத கூட ஆட் பண்ணிடு ஓகே அதாவது எவ்வளவு அதிகமா இருக்கோ எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த 25 கூட ஆட் பண்ணிடு 2601 முடிஞ்சு 52 ஸ்கொயர் 52 ஸ்கொயர் சிமிலர்லி இதே மாதிரி தான் ஸோ அப்போ 4 டிஜிட் சரியா 2 அதிகமா இருக்கு 04 இந்த 2 25 ஆட் பண்ணிட்டு முடிஞ்சு 2704 ஆன்சர் ஓவர் பா சிம்பிள் சிம்பிள் ஆன்சர் 56 ஸ்கொயர் என்ன 66 ஆ 36 25 plus 6 31 yes so class enjoy பண்றியா interest போறியா yes yes so next one 58 square 58 square முடிஞ்சு 8 ஆர் 64 8 பிளஸ் 33 முடிஞ்சு அவ்வளோதாங்க முடிஞ்சு 57 ஸ்கொயர் 57 ஸ்கொயர் அவ்வளோதான் 25 பிளஸ் 7 32 77 ஆர் 49 முடிஞ்சு ரைட் எஸ் எஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஸ்கொயர் எல்லாருக்குமே தெரியும் 60 ஸ்கொயர் எல்லாருக்கும் தெரியும் 3600 போட்டுருவேன் ஓகே இப்போ 61 ஸ்கொயர் வாங்க 61 ஸ்கொயர் நான் இதை ரெண்டு மெத்தடாக சொல்கிறேன் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க நான் ரெண்டு மெத்தடாக சொல்கிறேன் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோ ஓகே அதாவது 61 ஸ்கொயரில் அதாவது நான் இதை சொல்கிறது என்னென்னா 51 to 75 வரைக்குமே இதை ஃபாலோ பண்ண சொல்லுவேன் இந்த மெத்தடை டிஃபால்ட்டாக 25 வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுறத நான் இதை சொல்லுவேன் பட் இன்னொரு மெத்தடும் இருக்குது அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் சரியா அது என்ன மெத்தடு நான் சொல்கிறேன் இப்போ லிசன் பண்ணு இப்போ 61 ஸ்கொயர் 61 எல்லாம் என்ன
அதுவும் ஃபிஃப்டிக்கு மேலே தான். ஃபிஃப்டிக்கு மேலே எவ்வளோங்க இருக்குது? ஃபிஃப்டிக்கு மேலே அதாவது எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ இருக்குது? லெவன் இருக்கா? அப்போ அந்த லெவனு எக்ஸ்ட்ரா இருக்குது, லெவனை ஸ்கொயர் பண்ணுறேன், 121. ஏன்னா இதுவும் அப்படி தானே பண்ணோம், ஏன்னா 50 8 அதிகமாக இருக்குது, 8-ஐ ஸ்கொயர் பண்ண இங்கே 64 போட்டேன். ஓகே, இங்கே 11-ஐ ஸ்கொயர் பண்ணுற 121 போட்டேன், சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த 25 டிஃபால்ட்டு 25 ஆட் பண்ணிட்டு, இந்த 25 ஆட் பண்ணி 11 கூட ஆட் பண்ணிட்டு 36. ஆனால் ஆன்சர் பார்த்தா அப்படின்னா, ஆன்சர் பார்த்தா அப்படின்னா 5 டிஜிட்ஸில் வருது. ஆனால் நமக்கு ஸ்கொயர் நம்பர் என்ன, ஸ்கொயர் நம்பர் பார்த்தா அப்படின்னா 4 டிஜிட்ஸ் தான், சரிங்களா? அப்போது நமக்கு என்ன ஆன்சர் வந்தாலும் ஒரு, அதாவது 121 எனக்கு கடைசி 2 டிஜிட்ஸ் மட்டும் தான் இருக்கணும், அப்போ மீதி 36-ஐ கீழே போடு, ஆன்சர் 3721. 3721 இதை மைண்ட்குள்ளே பண்ணிங்க, இல்லைன்னா ஸ்கொயர் பண்ணாலும் பண்ணிங்க. டிஸ்பிளே வந்துடுங்க, உங்கள் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கரெக்டாக நமக்கு உங்களுக்கு ரீச் ஆகலை, உங்களோட இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ரீச் ஆகலை அப்படின்னா அது போயிட்டு போயிட்டு வரும். ஸோ உடனே பதறாதீங்க லைவில் இருக்க மெம்பர்ஸ், சரியா? ஓகேயா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாரு, இதே தான். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அதே 25 டிஃபால்ட்டாவே, 25 டிஃபால்ட்டாவே 64 ஸ்கொயர். 64 ஸ்கொயர்னா 50 விட எவ்வளோ அதிகமாக இருக்கு? பேச்சி ராமலக்ஷ்மி, கண்டிப்பாக இந்த வீடியோ திரும்ப பார்க்கலாம். ஓகே, ஸோ லிசன், 64 பார்க்குற, அப்போ 64 பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 14 அதிகமாக இருக்காங்க. 50-ஐ விட 14 அதிகமாக இருக்கு. அப்போ 14 ஸ்கொயர் என்ன? 196. ஸோ அப்போ உனக்கு என்ன தெரியணும், நீ 14 ஸ்கொயரும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்து 40 ஸ்கொயருக்கு நீ மக பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, 40 ஸ்கொயருக்கு நல்லா மக பண்ணி வச்சுட்டு அப்படினாலே முடிஞ்சு. ஸோ லிசன், ஸோ அப்போ 196 போது அடுத்து இந்த 14-ஐ 25-ஓட ஆட் பண்ணு, 14-ஐ 25-ஓட ஆட் பண்ணீங்க அப்படின்னா 39. ஆன்சர் 4096. ஆன்சர் 4096. புரியுதாங்க? இந்த ட்ரிக்கு 75 வரைக்கும் அப்ளிகபிள்னு இல்லை, மொத்தமே அப்ளிகபிள் தான். ஆ, கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறீங்க, ஓகே ஓகே, வெயிட் பண்ணுங்க, லிசன் பண்ணுப்பா, அதுக்கு மேலே கூட அப்ளை ஆகலாம். பட் லிசன், இன்னொரு ஆல்டர்னேட் மெத்தட் சொல்கிறேன். ஆல்டர்னேட் மெத்தட் என்ன அப்படின்னா, லிசன், இப்போ 64 ஸ்கொயர் பார்க்குறீங்களா, 64 ஸ்கொயரு, இந்த 4 ஸ்கொயரை தனியாக பண்ணு. 4 என்னங்க? 4 4s are 16. இதை தனியாக பண்ணு, 6 6s are 36, சரியா? 6 6s are 36. நெக்ஸ்ட்டு 6 4s are என்ன? 6 4s are 24. 24 into 2 என்ன? 24 into 2 48. அப்போ அந்த 48-ஐ இங்கே பண்ணு, நடுவில் போடு, இந்த நடுவில் போடணும், சரிங்களா? நடுவில் வை. அப்போ 6 9 10 4 4096. நான் ரெண்டு மெத்தடுமே சொல்லியிருக்கேன், உனக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறியோ நீ யூஸ் பண்ணிக்க, சரியா? நெக்ஸ்ட் லிசன், 67 ஸ்கொயர். 67 ஸ்கொயர்னும் போது ஆல்டர்னேட்டாக பார்க்குற, எவ்வளோ அதிகமாக இருக்குது? 17 அதிகமாக இருக்குது. 17 ஸ்கொயர் என்னங்க? 17 ஸ்கொயர் 289. ஓகே, 17 ஸ்கொயர் 289. அந்த 25-ஓட 17 ஆட் பண்ணினா முடிஞ்சு, 17 ஆட் பண்ணினா முடிஞ்சு. உங்களுக்கு பார்க்கறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் இதுதான் ஈஸி மெத்தட், சரிங்களா? 25 + 17 ஆட் பண்ண முடிச்சுட்டு அப்படின்னா 12 43 4. ஆன்சர் பார்த்தோன்னா 4 4 8 9. இது ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சு. இன்னொன்று என்ன பண்ணுனா, இது இந்த மெத்தடில் பாரு, 67 ஸ்கொயர் பார்க்கணும்னா 7 7s are 49, 6 6s are 36, ஸ்கொயர் பண்ணும்போது 6 7s are 42, 42 into 2 84. அந்த 84 எங்கே போடணும்? 9 8 14 4 போடும்.
ஓகே எஸ் எல்லாருக்குமே எது கன்வீனியண்டா இருக்கோ நீங்க ஃபாலோ பண்ணீங்க, உங்களுக்கு எது கன்வீனியண்டா இருக்கோ இதை ஃபாலோ பண்ணீங்க சரியா சரிங்களா. ஸோ இப்போ 73 ஸ்கொயர் பார்க்குறேன், 73 ஸ்கொயர் 73 ஸ்கொயர் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம மெத்தட்லேயே பாரு, இந்த 25 டிஃபால்ட்டு தான், 25 டிஃபால்ட்டாக வச்சுக்க ஓகே. ஸோ அப்போ 73 ஸ்கொயர் பார்க்குறீங்க அப்படின்னா எவ்வளோ அதிகமாக இருக்குது, 50 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது, 23 அதிகமாக இருக்குது. 23 ஸ்கொயர் என்ன, 23 ஸ்கொயர் 529, 23 ஸ்கொயர் 529, அந்த 23-ஐ இதோட ஆட் பண்ணுறேன், 48. ஆன்சர் என்னங்க, 5329 முடிஞ்சு. இப்போ இதே இந்த மெத்தடில் வா, 73 ஸ்கொயர் பண்ணுற அப்படின்னா 3 3s are 9 0 9, 7 7s are 49. அப்போ பாரு, 3 2s are 6 6 7s are 42, சாரி 42, 29 3 5 5 3 2 9. எஸ் புரியுதாங்க, எஸ் கிளியர். ஸோ நெக்ஸ்ட், ஸோ எல்லாத்துக்குமே இது அப்ளை ஆகும், பட் இப்போ இது 87 ஸ்கொயர் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, 87 ஸ்கொயர். இப்போ இந்த மெத்தடில் வந்து 7 7s are 49, 8 8s are 64, 7 8s are 56, 56 into 2, இதை வர மல்டிப்ளை பண்ணோம், அப்போ ஆன்சர் என்ன வரும், எஸ் எஸ் பிரவீன் வெயிட் பண்ணுங்க, அப்போ 12 112 வரும். அந்த 112-ஐ இங்கே போடணும், 112-ஐ இங்கே போடுவேன், அப்போ 7 5 6 9 சரிங்களா. பட் இது ஒன் ஆஃப் த மெத்தட், நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் லிசன். 100-76 வரைக்கும், 100-76 வரைக்கும் ரிவர்ஸ் ஆர்டரில், ரிவர்ஸில் பார்க்குறேன் சரியா. இப்போ நான் 100 ஸ்கொயர் எல்லாருக்குமே தெரியும், இப்போ 99 ஸ்கொயர் பாரு, 99 ஸ்கொயர் பாருங்க, இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். அப்போ 99 ஸ்கொயர்னும் போது அங்கே எப்படி 50க்கு மேலே பார்த்தியோ, இது 100க்கு கீழே பார்க்குற சரியா, 100க்கு கீழே பார்க்குறீங்க, 100க்கு கீழே வந்து எவ்வளோங்க, எவ்வளோ கம்மியாக இருக்குது, 99 ஸ்கொயர், அதாவது 99 ஸ்கொயர் பார்க்குற அப்படின்னா 100க்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது, 1 கம்மியாக இருக்கா, லிசன் -1. அப்போ 99 - 1 98, இந்த 1-ஐ ஸ்கொயர் பண்ணுற 01, ஆன்சர் ஓவர், ஆன்சர் ஓவர் சரியா. நெக்ஸ்ட் 97 ஸ்கொயர், 97 ஸ்கொயர் எவ்வளோ கம்மியாக இருக்குது, 3 கம்மியாக இருக்குது. அப்போ 97 - 3 94, 3-ஐ ஸ்கொயர் பண்ணுற 09, ஆன்சர் ஓவர். சிமிலர்லி 96 ஸ்கொயர், 96 பார்த்தினா 4 கம்மியாக இருக்குது, 92, 4 ஸ்கொயர் பண்ணுற 6, 9 4 1 6, 9 2 1 6 ஓகே. ஸோ 100 வரும்போது லிசன், இப்போ 83 பார்க்குற, 83 ஸ்கொயர் பார்க்குறீங்க அப்படின்னா 83-ஐ விட எவ்வளோங்க கம்மியாக இருக்குது, 17 கம்மியாக இருக்கா, 17 கம்மியாக இருக்கா லிசன். அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்னென்னா எவ்வளோ மைனஸ் பண்ணு, மைனஸ் பண்ண அப்படின்னா 6 ஆங்க, 7 1 போச்சு அப்படின்னா 6, 17 ஸ்கொயர், 17 ஸ்கொயர் 289, அப்போ 289 போடணும், 3 டிஜிட்ஸ்னா, அப்போ 6 8 8 9. எஸ் ஸோ ஈஸியாக இருக்கப்பா, கிளியரா. நான் உனக்கு எல்லா மெத்தடுமே சொல்கிறேன், உனக்கு எது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியோ நீ அதை ஃபாலோ பண்ணிக்க ஓகே. ஸோ சிமிலர்லி இப்போ பார்த்த அப்படின்னா 100க்கு மேலே, 100 அபோவ் பார்க்குறேன், அதாவது 101 ஸ்கொயர், 102 ஸ்கொயர் இது எல்லாத்துக்கும் பார்க்குறேன் ஓகே. இப்போ பா, அதே தான் பண்ண போகிறோம். அப்போ 101 ஸ்கொயர் பார்க்குற அப்படின்னா 100-ஐ விட அதிகமாக இருக்குது, 100-ஐ விட எக்ஸ்ட்ராவாக போகுது, எவ்வளோ போகுது, 1 அதிகமாக இருக்குது, அந்த 1-ஐ ஆட் பண்ணுறேன், இந்த 1-ஐ ஸ்கொயர் பண்ணுறேன், 01 சரியா. 107 ஸ்கொயர், 107 ஸ்கொயர்ங்கும்போது 7 அதிகமாக இருக்குது,
114 7 7 சார் 49 7 7 சார் 49 ஸோ நெக்ஸ்ட் 112 ஸ்கொயர் ஸோ 112 ஸ்கொயர் 12 அதிகமாக இருக்கா இப்போ லிசன் அப்போ 124 12 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 144 போட்டுருவேன் சரிங்களா பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 5 டிஜிட்ஸ் தான் இருக்கணும் ஆன்சர் 5 டிஜிட்ஸ் அப்போ இந்த ஒரு டிஜிட் இங்கே வைக்கணும் அதாவது கீழே வரணும் இந்த 144 இப்படி போட்டு பழகிடு 125 44 125 44 புரியுதாப்பா ரைட் நெக்ஸ்ட் பாரு நெக்ஸ்ட் லிசன் ஸோ நீ கிளாஸ் அப்படியே பார்த்துட்டே வா நெக்ஸ்ட் லிசன் பண்ண இந்த 200ஸ்லாம் போச்சு அப்படின்னா இந்த 200ஸ் இல்லை அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த மெத்தட்ல சொல்லிடுறேன் இந்த மெத்தட்ல இப்போ சப்போஸ் 132லாம் பார்க்குறீங்கன்னு வச்சுங்க 132 ஸ்கொயர்லாம் இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் 30 ஸ்கொயர்லாம் அதிகமாக பண்ணால் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் ஏன்னா 132 விட 32 அதிகமாக இருக்குது அப்போ 164 32 ஸ்கொயர் என்னங்க 32 ஸ்கொயர் 1024 கமெண்ட் பண்ணுப்பா எஸ் ஆ 1024ன்னு போது இங்கே 1024ன்னு போடுவேன் சரிங்களா பட் நீ கொஞ்சம் யோசி அப்போ நமக்கு 5 டிஜிட் தான் இருக்கணும் அப்போ இந்த 10 இங்கே வரும் அப்போ பார்த்தா அப்படின்னா 17424 வரும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி எக்ஸீட் ஆகினே போகுது அப்படின்னா நமக்கு எந்த டிஜிட்டு எத்தனாவது போகுது எப்போ 3 டிஜிட்டாக மாறுன்றது தெரியாது ஸோ அப்போ அந்த கேஸில் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் அந்த கேஸில் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் என்னென்னா லிசன் இந்த மூணு பாக்ஸாக பிரிச்சுக்க இந்த மூணு லைனாக பிரிச்சுக்க ஃபஸ்ட்டு அதாவது இப்போ இதே மெத்தட் பார் 132 ஸ்கொயர் பண்ணுறேன்னு வச்சுக்கோ 132 ஸ்கொயர்னும் போது ஃபஸ்ட்டு இந்த பிரேக் பண்ணு 132 பிரேக் பண்ணு எப்படி 100ஸ் போர்ஷனை தனியாக 10ஸ் போர்ஷனை தனியாக ஓகே இந்த 32 ஸ்கொயரை 32 ஸ்கொயரை வந்து இங்கே எழுது சரிங்களா 32 ஸ்கொயரை இங்கே எழுது இந்த 1 ஸ்கொயரை இங்கே எழுது இது என்னதுப்பா தேர்ட்டி டூ ஸ்கொயர் 1024 இங்க பார்த்தா அப்படின்னா 1 ஸ்கொயர் 1 அப்ப இந்த சென்டர்ல என்னன்னு பார்த்தா அப்படின்னா 32 டபுள் பண்ணு 32 டபுள் பண்ணு டபுள் பண்ண என்னங்க 64 ஓகே நெக்ஸ்ட் அதாவது இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு இதை டபுள் பண்ணி எழுதிட்டேன் சரிங்களா டபுள் பண்ணி எழுதிட்டேன் இப்போ எல்லாமே பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒன்லி 2 டிஜிட்ஸ் ஒன்லி இந்த ஏன் இந்த லைன்லாம் சொல்கிறேன் அப்படின்னா உனக்கு வந்து மைண்டுக்குள்ள ரிஜிஸ்டர் ஆகிறதுக்காக நான் எழுதுறேன் ஒன்லி 2 டிஜிட்ஸ் இந்த லைன் ஒன்லி 2 டிஜிட்ஸ் இந்த லைன்னா வெறும் 2 டிஜிட்ஸ் மட்டும் தான் லைனில் இருக்கணும் அப்போ இந்த இங்கே பார்த்தனா லாஸ்ட் டிஜிட் விட்டு இந்த 2 டிஜிட்ஸ் இங்கே அனுப்பி விட்டுரு சரிங்களா 17424 ஆன்சர் ஓவர் எல்லாத்துலேயுமே 2 டிஜிட்னா அப்போ 01 அர்த்தம் சரிங்களா இது எல்லா கேஸுமே அப்ளை ஆகலாம் லிசன் நெக்ஸ்ட் சம் பார் நெக்ஸ்ட் சம் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் பாரு இப்போ 162 எடுக்கலாமா 162 ஸ்கொயர் 162 ஸ்கொயர் பார்க்குற அப்போது மூணு லைன் போடுற 1 ஸ்கொயர் 1 62 ஸ்கொயர் என்னங்க ஸோ நம்ம மெத்தட் தான் 50 விட எவ்வளோ அதிகமாக இருக்கு 12 அதிகமாகுது 144 டிஃபால்ட்டாக 12 25 ஆட் பண்ண அப்படின்னா 37 38 44 முடிஞ்சு அப்போ 38 44 போடுற 62 டபுள் பண்ணுற டபுள் பண்ண அப்படின்னா என்ன டபுள் பண்ண அப்படின்னா 2 2s are 4 6 2s are 12 124 ஓகே இப்போ ஒன்லி 2 டிஜிட்ஸ் இந்த பாக்ஸ் ஒன்லி 2 டிஜிட்ஸ் இந்த பாக்ஸ்னா 2 டிஜிட்ஸ் மட்டும் தான் இருக்கணும் 38 இங்கே அனுப்பிவிடு 38 இங்கே போட்ட அப்படின்னா 12 அப்போ 5 6 162 1 சரியா அப்போ இங்கே 44 இருக்கு அப்போ அகெயின் எனக்கு 2 டிஜிட்ஸ் தான் இருக்கணும் என்னங்க 362 44
இப்போ ஆன்சர் செக் பண்ணிங்கப்பா, சரிங்களா? ஆன்சர் செக் பண்ணிக்க. ஓகே, ஆ அகெயின் எனக்கு டூ டிஜிட் தான் இருக்கணும். இந்த ஒன்னை இங்கே அனுப்பி விட்ரு. 262 44, 262 44. கிளியராங்க? ஸோ எல்லாருமே கிளியர் சார். த்ரீ டிஜிட் நம்பரை ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா இப்படி தாங்க பண்ணணும், சரிங்களா? இப்போ 192 பார்க்குறேன், 192 ஸ்கொயர். இப்போ இது நிறைய பேர் வந்து 200 கீழே எவ்வளோ கம்மியாகுதுன்னெலாம் பார்ப்பாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். பட் நீ ஒரு மெத்தடு பண்ணும்போது அதே ஃபுல்லாகவே எடுத்துரு. அப்போ பார்த்தா அப்படின்னா நமக்கு இப்போ 200 பேஸாக வச்சு பண்ணுறதுக்கும் இதுக்கும் பேஸாக வச்சு பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் சொல்கிறேன். எது ஈஸியாக இருக்குதுன்னு நான் உனக்கு சொல்கிறேன், உனக்கு எது பெட்டராக ஃபீல் பண்ணுறோ அதை ஃபீல் பண்ணிங்க, சரியா? இப்போ ஓகே, இப்போ 192லாம் நியரஸ்ட் வேல்யூ என்ன? நியரஸ்ட் பார்த்த அப்படின்னா, நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா 200க்கு எவ்வளோ கம்மியாகுதுன்னு பார்க்குறேன். 200க்கு எவ்வளோ கம்மியாகுதுன்னு பார்க்குறேன், சரிங்க? எவ்வளோ கம்மியாக இருக்குங்க? 8 கம்மியாக இருக்கா? லிசன், 200க்கு 8 கம்மியாக இருக்கு, சரிங்களா? அப்போ 8 கம்மியாகுதுன்னா 8 2 டைம்ஸ் பண்ணுவோம், 64. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? இதை ஸ்கொயர் பண்ணிட்டு அப்புறம் இதை மைனஸ் பண்ணுவோமா? இதை மைனஸ் பண்ண என்னங்க வருது? அதான் 192 தான். ஓகே, ஸோ 192 நமக்கு ஒன், அதாவது இதுதான் இங்கே பண்ணியிருக்கோம், 192னு. அந்த 192-ஐ இங்கே 200ன்றதுனால 2-ஆல் மல்டிப்ளை பண்ணி டபுள். ஓகே, ஆன்சர் என்னங்க? 368. ஆன்சர் 368. ஸோ லிசன், இதே மாதிரி தான். இப்போ 292 ஹோல் ஸ்கொயர், 292 300 பேஸ் ஆவை, 300 பேஸ் ஆவை, சரியா? பா, 292 584-ஆ நாய் பிரவீன், பா 292 ஹோல் ஸ்கொயர். நோ 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 நோ, லிசன் பண்ணுங்க. 300க்கு அப்போ 8 பார்க்குற, 864, சரிங்களா? வெயிட் பண்ணுங்க. அப்போ 300க்கு எவ்வளோ கம்மியாக இருந்துச்சு? 8 கம்மியாக இருந்துச்சு, அதை மைனஸ் பண்ணால் 292 வந்துச்சு. இப்போ இந்த 290, ஆ எஸ் 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 பாலகிருஷ்ணன், வெயிட்பா. ஸோ நான் எல்லா மெத்தடுமே சொல்கிறது என்னுடைய வேலை, அதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு டெக்னிக்கல் இஷ்யூ ரைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? ஸோ டைம் ஓவர், டெக்னிக்கல் இஷ்யூ கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஓகே, சரிங்க. ஸோ நான் நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணிடுறேன். ஸோ ஸ்பீட் மேக்ஸ்ன்றது மல்டிப்ளிகேஷன் தான், நாளைக்கு கிளாஸ் ரொம்ப முக்கியம். அண்டு நமக்கு இது எல்லாமே உனக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக தான் இந்த செஷன் வந்து. எஸ், ஓகே. ஸோ அப்போது நம்ம இன்றைக்கி என்னென்ன என்னென்ன கிளாஸ்லாங்க பார்த்தோம், என்னெல்லாம் பார்த்து வச்சோம்? ஸ்கொயரு, கியூபு, ஒரு சினாரியோ போட்டு இன்றைக்கி என்னெல்லாம் பச்சைன்னு சொல்லிட்டு. எஸ், பின்னாடி இருக்குங்க, அவைலபிள் பின்னாடி இருக்கும். ஓகே லிசன், இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம? ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, கியூப் ரூட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூஸ், சரிங்களா? ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து அப் டு 41 டு 100 200 வரைக்குமே, சரிங்களா? 100 200 வரைக்கும் டெக்னிக்கல் இஷ்யூ.
அப்படின்னா நமக்கு இன்டர்நெட் சரியா வரல, இதெல்லாம் தான் பா டெக்னிக்கல் இஷ்யூ. ஆ ஸோ ஒய்டி வந்து நம்ம செஷனுக்குள்ளே போயிட்டு பிறகு அரித்மெட்டிக் டாப்பிக்குள்ளே போயிட்டு பிறகு அது ரிலேட்டடாக கொண்டு வரலாம். இன்னைக்கு டிஐ தான், இன்னைக்கு டிஐ தான் கிளாஸ். இன்னைக்கு எல்லாருமே 8 மணிக்கு வந்துருங்க, சரியா? லைவ் வந்து 8 மணிக்கு வந்துருங்க. அண்டு நாளைக்கு, நாளைக்கு வரும்போது கம்பல்சரி கியூப் 30 வரைக்கும், கியூப் 30 ஸ்கொயர் வேல்யூ, ஸ்கொயர் வேல்யூ பார்த்து அப்படின்னா 1 to 40 வரைக்கும் மகப். கியூப் அப் டு 30, ஸ்கொயர் 1 to 40 வரைக்கும் மகப் பண்ணிட்டு வரீங்க. எஸ் ஸோ இன்னைக்கு டிஐ கிளாஸுங்க, யூடியூப்ல, யூடியூப்ல 8 PM சரிங்களா, டிஐ செஷன் இருக்கு, டிஐ கிளாஸ். நான் குரூப்ல லிங்க் போடுறேன், நாளைக்கு வரும்போது இதை படிச்சிருங்க. ஸோ இது எனக்காக படிக்க போகிறது கிடையாது, இது உனக்காக மட்டும்தான் நீ படிக்க போகிற, சரிங்களா? ஸோ அதனால் சும்மா ஏதோ சொல்கிறாங்க நம்ம ஆல்ரெடி இது பண்ணிட்டோன்றலாம் பண்ணாதீங்க. ஆ ஓகே, ஸ்ரீ சம்பவம் போட்டுறேன். ஓகே அப்பா, ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.